नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं तदो जयमुदीरयेत् ओम आनो भद्राः कृतभो यन्तु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओम् श्री सद्गुरुपरमात्मने नमः अम्बाल् करुणीनाल லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஐந்தாவது அத்தியாயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். குண்டலினி யோகம் என்றதான மகா உத்தமமான அத்தியாயம். மனித வாழ்க்கையில் மனிதன் மூன்று மார்க்கத்தில் இறைவனை தெரிந்து கொள்ளலாம். சூக்ஷ்ம வடிவமாக, ஸ்தூல வடிவமாக, பரஸ்வரூபமாக. ஸ்தூல ரூபமாக நாம் வழிபடுகிறது தான் இந்த மாதிரி பிசிக்கலாக பண்ணுறதான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம். பிரகிருத்தியாக பண்ணுறது ஐடல் வர்ஷிப். எனி டிவைஸில் நாம் வர்ஷிப் பண்ணுற நேரத்ததெல்லாம் ஸ்தூல ரூபமாகும். அடுத்ததாக சூக்ஷ்ம ரூபத்தில் வழிபடுறது. சூக்ஷ்ம ரூபத்தில் வழிபடுற நேரத்தில் நம் உடம்புக்குள்ள நம் உடம்பை கட்டி ஆளுகின்றதான இறை சக்தி அதிசூக்ஷ்ம வடிவத்தில் இருக்கு. அந்த அதிசூக்ஷ்மமாக இருக்கிறதான இறைவனுக்கு பெயர் குண்டலினி. இதற்கு அடுத்ததாக குண்டலினி ஞானம் கிடைத்த பிறகு அவன் இந்த பிரம்மாண்டத்தையே வந்து ஒரு சின்ன கடுகு அளவுக்கு பார்க்க ஆரம்பிப்பேன். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்து சர்வசாதாரணமா இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம் தன்னுடைய இந்த கண்களாலே பார்க்கக்கூடியதான அளவுக்கு திறமை ஏற்படும். ஆனா அந்நேரத்தில் எதையும் பேச விரும்ப மாட்டேன். வாயை திறந்து பேசுறதே கிடையாது. எல்லாம் மௌனத்திலேயே. மௌனம்தான் சரியான சத்தியம். மௌனம் கலப்படுற நேரத்தில் அசத்தியமாகிறது. இறைவனே வந்து சதாசிவ தத்துவமாக சும்மா இருந்திருந்தார். சிவனேன சும்மா இருந்தார். அப்ப பர்ஃபெக்டா இருந்தது எல்லாமே. இந்த மினிட் சக்தி கொஞ்சம் தன்னுடைய ஸ்பந்தன ஸ்வரூபம் துடிப்பு சிவசக்தியா யுக்தோ யதி பவதஹா சக்த பிரபவிதும். ஒரு இந்த பிக் பேங் எல்லாம் இன்னைக்கு சயின்ஸ்ல படிப்போம் நாம். ஒரு சின்ன ஸ்பந்தனம், அதில் ஆரம்பித்தது துவைத புத்தி, அதில் ஆரம்பித்தது சந்தேகம், அதில் ஆரம்பித்தது கன்ஃபியூஷன். அது வரைக்கும் ஒண்ணுமே இருக்கலை. நிறைய பேரை பார்த்துருப்பேன், பேச்சுலர் இருக்கிறது எந்த கவலையும் கிடையாது. ரெண்டு சைட்ல இருக்கேன். பேச்சுலர் அப்படின்னா ஆம்பளை மட்டும் கூடாது. அப்புறமா தான் எல்லாம் ஆரம்பமாகும். அது வரைக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல் சைலண்ட். எந்த மேல பார்த்தா ஆகாது, இங்கே பார்த்தா பூமி. ஃபுல் சரௌண்டட் பை ஐலண்ட். ஆனா அதுக்கப்புறமா கொஞ்சம் கண்ட்ரோல் கொஞ்சம் மாறி போக ஆரம்பிக்கிறது. இது திஸ் இஸ் அ ரியாலிட்டி. சோ மனிதன் தன்னை எப்ப அடக்குகிறானோ, பேச்சுலர் ஆகிறானோ, கிரகஸ்தனாக இருந்தாலும் பரவாயில்ல, சன்னியாசியாக இருந்தாலும் பரவாயில்ல, தன்னை அடக்கி ஒத்தக்கட்டை ஆகிறானோ, ஒக்கடே பிரம்மம் அல்வா, பிரம்மம் ஒக்கடே. எப்ப தன்னை தனியாகிக்கிறானோ அந்த நேரத்தில் சத்தியம் மட்டுமே அவங்கிட்ட இருக்கும். அசத்தியத்துக்கு சான்ஸே இருக்காது. அசத்தியம்தான் இந்த பிரம்மாண்டம், இந்த உலகம், உலகத்திற்கிற பொருள்கள் எல்லா அசத்தியம். சத்தியம் எதுன்னு பார்க்க போனா இது எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, இதற்காக வந்ததுங்கிறத ஆராய்ச்சி மட்டுமே தான் சத்தியமாக இருக்கு.
மற்றெல்லாம் காணக்கூடியதெல்லாம். அதனால பகவத்பாதர் போன்றதான மகான்கள் அத்வைத சித்தாந்தத்தினுடைய கொள்கையில் என்னாச்சு, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா, பிரம்மம் ஒன்ன தவிர வேற எல்லாம் அசத்தியமாகப்படுகிறது. அசத்தியம் என்றால் இல்லாத ஒரு பொருளை சொல்லலை, இருக்கிறதுக்கு மாற்றம் ஏற்படுவதனால் அதுக்கு அசத்தியம்னு பேர். நாமளே ஒரு சொல்லல கண்டிப்பாக இருந்தோமானா யாரு நம்மளை பொய் சொல்றோன்னு சொல்ல மாட்டான். பேச்சுல கொஞ்சம் வித்தியாசம் இருந்தா பொய்யாளு. ஒரே வார்த்தை எப்பவுமே சொல்லியிருந்தா எப்பவுமே சத்தியம் தான். சோ மகான்கள் ஒரே வார்த்தையை சொல்ல விரும்பா சில பேர் ராமா 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 எதை கேட்டாலும் இதுதான் வார்த்தை, சில பேர் நாராயணா 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 எதை கேட்டாலும் இதுதான் வார்த்தை, சில பேர் ஓம் நம சிவாய நம அதோடு விட்டு ரெண்டாவது ஒரு பேச்சே பேச மாட்டார். சோ கலப்படம் ஏற்படுற நேரத்தில் அது எல்லாமே பொய்யினுடைய உருவங்களாகிவிடும். அதுதான் சொல்ற, அதெல்லாம் பொய், எண்ணில மாற்றம், எண்ணில மாற்றம் ஏற்படுவதனால் அது பொய் பொருள் ஆகிறது. மாற்றம் ஏற்படாததுதான் பிரம்மம், மாற்றம் ஏற்படுவது அப்பிரம்மம் ஆகிறது. ஆமா, நம்ம பொய்யா தத்துவம், 100% பொய்யான் தத்துவம். அதனால யாரும் எடுத்து வச்சுக்கல, விழுந்து அடுத்த நிமிஷம் சுற்று. பகவான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் உள்ள மட்டும்தான் இதை ப்ரூவ் பண்றா, என்னுடைய படைப்பே ராங் படைப்பு டு ஸ்டார்ட் வித். அதுக்கப்புறமா தான் நான் ரெக்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணி த பெஸ்ட் ஹியூமன் பீயிங் நான் கிரியேட் பண்றேன். அதுவரையில் நான் செஞ்சதான் அபுத்தி பூர்வமாக செஞ்ச படைப்புன்னு பேர் இருக்கு. கதைகள்ல புராணங்களும் நிறைய பேரும் உங்களுக்கு பிரம்மா ஒரு விதமாக படைச்சிருந்தார். பிரம்மா அரஸ்டானதும் ருத்ரன் நான் ஐ வில் டேக் ஓவர் அப்படின்னு ருத்ரன் படைக்க ஆரம்பிச்சுட்டார். கொஞ்சம் அப்புறமா கணபதி சொன்னா நீங்க யாருமே வேண்ட நான் பாத்துக்க எல்லாத்தையும் அப்படின்ட்டார். கடைசியில் எல்லாருமே சேர்ந்து ஒரு கன்க்ளூஷன்ல வந்தா, யூ குட் பி எ மாஸ்டர், யூ குட் பி எக்ஸ்ட்ரா வயது, பட் உங்க தொழில் கிடையாது. இது பிரம்மனுக்குன்னு உரிமைப்பட்ட தொழில், அவர் பண்ணாரு எப்படி பண்றாரோ அப்படி பண்ணிக்கிட்டு போறோம். எல்லா ஜனங்கள் எல்லா ஜனங்களுக்கும் காமனாக இருக்கிறது வந்து துவைதம் தான். துவைத விருத்தியிலிருந்து அத்வைத விருத்திக்கு வரத்துக்கு தான் வேதாந்தம். வேதாந்தத்தை கடைபிடிச்சாதான் துவைதத்தை களைஞ்சு அத்வைதத்தை சுவீகாரம் பண்ணிக்க முடியும். அப்கிரேடேஷன், நம்மளுடைய எலவேஷன், எஸ்கலேஷன் ஃப்ரம் அஜ்ஞானத்திலிருந்து, நம்மளுடைய சிருஷ்டி அஜ்ஞானத்தினால, இந்த பிரம்மாண்டம் அஜ்ஞானத்தினால. பகவானே நினைச்சு பார்க்கல சில நேரத்தில் இதுக்காக சிருஷ்டி பண்ணேன் அப்படின்றது. இந்த போகிரி பசங்கள்ல என்னுடைய சிருஷ்டியில நான் வந்திருக்கா அப்படின்னா, அந்தகாசுரன், நாதாசுரன், மகாசுரன், பஸ்மாசுரன், பகவானுக்கு அதிர்ச்சி தண்ணி காட்டுறால பசங்க, புரியுறதா? எல்லா அதிலிருந்து வந்ததுதான். வேதாந்தம் என்ன சொல்றது, பகவத்வாதம் சொல்றாரு அப்படின்னா, எப்பவுமே துவைத வித்தியில வாழாதே, உனக்கு விமோசனமே கிடையாது. டெபியூட்டேஷன் பண்ணி திரும்பி வருவாய், டெபியூட்டேஷன் பண்ணி திரும்பி வருவாய். மெனி 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 பீப்புள் பி ப்ரிஃபரிங் அந்த ஸ்டேஜஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுப்பா. நிறைய பேர் இருக்கு அந்த மாதிரி. எதுக்கு நிறைய பேர் எப்படி சொல்ற அப்படின்னா, பூலோகத்தில் இருக்கிறதான சுகம், பூலோகத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்க முடியும். மற்ற உலகங்கள் எல்லாம் செலவு எல்லாம் கிடையாது, சில விஷயங்கள் எல்லாம். இப்ப நமக்கே வந்து மேல ரொம்ப நேரம் மேல போயிட்டோமானா மூக்கு ஒர்க் பண்ணாது, மூக்கு ஸ்டாப் ஆயிடும். அப்ப ஆக்சிஜன் இல்லையா அப்படி, ஆக்சிஜன் இல்லாம லாஸ்ட் அங்கே இருக்கு நம்மளுடைய மூக்கோட கெப்பாசிட்டி போயிடுது. அடுத்து உடனே லங்ஸ் வீக் ஆயிடும், அவன் கெப்பாசிட்டி அவுட்டு. இன்னும் கொஞ்ச தூரம் மாட்டுக்கிறோம், காது வைக்காம ஆயிடும்.
இந்த பஞ்சேந்திரியங்கள் எல்லாம் இட் வில் ஆல் கிவ் அப் ஒன் பை ஒன். இது நேச்சுரல் ப்ராசஸ்லயும் உண்டு. வயசானதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன சொன்ன, அவளுக்காக தான் சொல்லிட்டு இருக்கார். சுது இயற்கையாகவே வரக்கூடியதான் இந்த டயரசம் இருக்கு, இந்த வீக்னஸ் வருது, நம்மளுடைய டிகே ஆயின் இருக்கிறது. அதான் சடு வைகிரதி சரீரக ஆறு ஸ்டேஜில் இருக்கிறதான திரவணம், திரவிக்கிறது. அதுக்கு வருணன் ரொம்ப முக்கியமானவர். இந்த வருணன் நம்ம உடம்புல இருந்து போயிட்டு வச்சுங்கோளேன், அடுத்த செகண்ட் நம்ம அமைச்சு பண்ணிடுவா, ஐசியூல தான் பாக்கலாம். அடுத்தது கம்ப்ளீட் டீஹைட்ரேஷன் ஆயிடு, ஐவிங் பிவிங் எல்லாம் குத்தி ஒரே அமக்களை படுத்திடுவா. அஷ்டதிக் பாலகருடைய கண்ட்ரோல், பஞ்சபூதங்களுடைய கண்ட்ரோல், 23 விகாரங்களுடைய கண்ட்ரோல், 25 தத்துவங்களுடைய கண்ட்ரோல், இதெல்லாம் தான் நம்மளுடைய பக்க பலம். அவங்களை ஒவ்வொருத்தரையாக தெரிஞ்சுக்கணும். நம்ம 51 முக்கியமான தேவதைகள் மூலாதாரத்திலிருந்து சகஸ்ரவர்த்தம் வரைக்கும், சப்த தாதுக்களால படைச்ச உடம்பு, சப்த லோகத்திலிருந்து கொண்டு வந்ததான சப்த தாதுக்கள் இது. அதனால்தான் மனிதன் ஒருவனே உட்கார்ந்திருந்து பிரம்மாண்டத்தை சுத்த முடியும். அவனால அந்த மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ஆராய்ச்சி பண்ற சக்தியும் உண்டு, வேற யாரும் கிடையாது. அப்பேற்பட்டதான மனிதனுடைய அஞ்ஞான வாழ்க்கையிலிருந்து ஞான வாழ்க்கைக்கு செல்லுகிறதான ஒரு மார்க்கம். நம்ம பிசிக்கலா வெளியில பண்ற நேரத்தில், ஸ்தூல வழிபாடு பண்ற நேரத்தில் நிறைய நல்லது கெட்டது எல்லாம் இருக்கு, பிளஸ் மைனஸ். என்ன இப்படி பூஜை பண்றாரு, பூஜை பண்ற பார்த்தாலே மகா வெறுப்பா இருக்கு அப்படி ஒருத்தர், இது ரொம்ப அழகா பூஜை பண்றாரு அப்படிமா, இதே ஆள் தான் சொல்லிருவார். சோ மொத்தத்துல எல்லாமே அவுட் சைட்ல பாக்குற டைம்ல எப்பவுமே பிரச்சனை இருந்துட்டே இருக்கு, ஏதாவது குத்தம் குறை நல்லது கெட்டது எல்லாம் இருக்கு. அட் த சேம் டைம் மனிதன் தன்னை அடக்கிறார், தன்னுடைய ஆட்சி அடக்கிறார், தன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் சுருக்கி 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 கொண்டு வந்து நமக்குள்ளதான் எல்லாமே இருக்கு, நானே அது, அதே நான், தத்துவம் அசி அசி தத்துவம். அப்படி இருக்கிறத நமக்குள்ளேயே நாம் ஃபுல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது, நமக்குள்ளேயே எல்லாத்தையும் செய்யறது. குண்டலினி என்றதான பேர்ல தெரியப்படுறது காரணம் என்னன்னா, குண்டுக்குள்ள இருக்கக்கூடியதான அலி, ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, பிரம்மம் குண்டுக்குள்ளே வாழ்கின்றதான. போன வாரம் என்ன குண்டு அப்படி இருக்கும் அப்படின்னு, அது வெளியில் இருக்கிறதுக்கு குளம்னு பேரு, உள்ளே இருக்கிறதுக்கு அகுளம்னு பேரு, பாஹ்யத்துக்கு குளம், அந்தரத்துக்கு அகுளம். தாமரை பார்க்கறதுக்கு இருக்கு, தாமரைக்குள்ளதான் பிரம்ம பீடம் உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த பிரம்ம பீடத்துக்குள்ளதான் நிறைய ஸ்டார் சாட்டுமா, அந்த சின்ன ரைஸ் பார்ப்போம் அரிசி மணி ஆட்டுமா, தாமரை ஓபன் பண்ணி பார்த்தேன்னா இந்த மஞ்சள் வண்ணத்தில் பீடம் இருக்கும். இந்த கேலக்சி பாக்கிறது அப்படிதான் இருக்கு பாக்கிறதுக்கு, அதுக்குள்ள நட்சத்திரங்கள் கிரகங்கள் நல்லா சுத்தி சுத்தி பொடுபடுபடியா இருக்கு, அது மாதிரி பொடிபடுபடியா இருக்குதுக்குள்ள இந்த பீடத்துக்குள்ள. அதுல இருந்து ஒரு ஒரு நாவி கமலம் வரைக்கும் இருக்கக்கூடியதான் ஒரு தண்டு இருக்கு, அதுதான் விசதந்து தனியசே நமஹா. இந்த அத்தியாயத்துல 5வது அத்தியாயத்துல கடைசி நாமம் விசதந்து தனியசே நமஹா. அது வந்து நேர போய் யாரு காத்தல் இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுனுடைய நாபிகபலத்தில் போய் சேர்றது. ஸோ இந்த பிரம்மாண்டத்தை நமக்கு கண் முன்னாடி பார்க்கக்கூடியதான இந்த விஸ்வ கர்ப்பம் அல்லது இரண்ய கர்ப்பஸ்வரூபமாக இருக்கிறதான இந்த பிரம்ம அண்டம், பெரிய அண்டம் பிரம்மாண்டம், சின்ன அண்டம் பிண்டாண்டம். நாமெல்லாம் பிண்டாண்டங்கள், நமக்கு வாழணும் வேணாலும் பிண்டம் வேணும், போராலும் பிண்டம் வேணும். நம்மளோட ரெப்ரசன்ட் நம்ம ஆஸ்திகத்துவம் நம்மளுடைய ஐடென்டிட்டி கார்டுங்கிறது பிண்டம் தான், ஒருவனும் இல்லை. ஒரு குழந்தைக்கு சோறு ஒன்று தான் முதல் முக்கியமான ஒரு விசேஷம் அவன் வாழ்க்கையில, அன்னப்பிராசனம் சாதம் கொடுக்கறது. அது ஆரம்பிச்சா எல்லா விதமான 10 முட்டிக்கு
அந்த பத்தை கடைசியில் கொட்டி தீர்த்துடுவான் ஆளை விடு. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு என்ன பத்துவம் முடியும்? அதுக்கப்புறம் தீட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, சம்பந்தமே இல்லாமல் ஆயிடும். எல்லா ரிலேட்டட் இஷ்யூஸ் பாருங்க. சர்வ கர்மங்களும் இந்த அன்னத்திலேயே முடியாது. ஸோ அன்னமய கோஷங்கிறதான ஒரு கோஷத்தை வச்சு எல்லா தத்துவத்தையும் முடிச்சாச்சு நம்மளுடைய. நம்ம பிறந்து வளர்ந்து இருந்து வாழ்ந்து 120 வயசு இருக்கிறதான எல்லா ஆட்டம் ஒரே ஒரு கோஷத்தில் முடியும். இனி பிராணமய கோஷம் இருக்கு, விஞ்ஞானமய கோஷம் இருக்கு, ஆனந்தமய கோஷம் இருக்கு, எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் பாக்கி இருக்கு. இந்த சப்ஜெக்ட்ஸில் எங்கிருந்து எப்போ கற்றுக்க முடியும்? அதுக்கு இந்த உடம்பு தேவையில்லை. சூக்ஷ்ம வடிவம் என்று பெயர் இருக்கு. ஸோ இறைவனை வந்து ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் அதிசூக்ஷ்மம் அல்லது ஒன்றும் இல்லாத நிலையிலையும் இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். அது பரதூபம். பறைய வந்து வாயால் சொல்ல முடியாது, கையால் அளக்க முடியாது, மனதால கூட அளக்க முடியாத அளவுக்கு பெரும் சக்தி வாய்ந்தது பராசக்தி. அதனால்தான் அந்த சக்திக்கு பராசக்தின்னு பேர். சாதாசக்தி சொல்லலை, பராசக்தி ரொம்ப பெருசது. அது சும்மா அந்த வார்த்தையை சொல்லி அதோட தெரிஞ்சுக்கலாமே தவிர ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ணாம போக முடியாது. இப்போ ஒரு லிமிட் அளவுக்கு மதுரம் இருந்தா எந்த மதுர பண்டங்களையும் சாப்பிடலாம் இல்லவா? இனிப்பு ரொம்ப கட்டு மதுரமா போட்டாலோ நாக்கே துப்பிடும், உள்ள அறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மகா தத்துவம் அது. வாயினால ஒரு நாளைக்கும் சொல்லி தீர்க்க முடியாத அளவுக்கு பெரும் சக்தி அந்த மகசக்தி. அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 4 பேருடைய ஒத்துழைப்புனால, புத்தி, சித்தம், மனசு, அகங்காரம், இவங்க 4 பேருடைய உதவியினால டு சம் எக்ஸ்டென்ட் ஒரு சின்ன ஸ்பார்க்க பார்க்கலாம். 240 kV போறதான இந்த லைன்ல கைய போட்டாலே மேல போயிடலாம். இது கோடி சூரிய பிரபான்னு பேர் இருக்கு, பில்லியன் வோல்டேஜ். அது உடம்புல வந்து கர்க்க ஆரம்பிச்சுன்னா எப்படி இருக்கும் தெரிஞ்சு பார்க்கணும். அது சின்ன 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 லெவல்ல ஒரு அந்த சுகத்தை அனுபவிக்கிற நேரத்தில் நம்ம உடம்ப நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில பேர் குதிச்சிருவான், அப்படியே சில பேர் பறக்க ஆரம்பிச்சிருவான், சில பேர் சத்தம் போடுவான். இந்த சாமி எழுகிறது எல்லாம் பார்த்துட்டு போயிடலவா? ஒரு ஸ்பார்க்கு தான் அது, தாங்கிக்க முடியாது உடம்புனால. அப்ப நினைச்சு பார்க்கணும், குண்டலினி சக்தி ப்ராப்பரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு உடம்புல எப்படி இருக்கு. அந்த குண்டலினி அத்தியாயத்தில் ஒரு முதல் படி நம்ம படிச்சு முடிச்சுட்டோம் போற வார சங்கத்தில். இந்த வார சங்கத்தில் மேற்கொண்டு பார்ப்போம். குண்டலினி அபியாசம்ங்கிறது வந்துட்டு பிராக்டிஸ் பண்ண வேண்டியதான ஒரு வித்யை, சூக்ஷ்ம வித்யான்னு பேரு. சூக்ஷ்ம வித்யை எப்படின்னா, ரகசியமாக செய்ய வேண்டும். இறை ஆராதனை ஜெனரலாவே எப்பவுமே ரகசியமாக பண்ணணும், நம்மளுடைய ஓன் ப்ராக்ரஸ்க்காக. பப்ளிக்காக பண்ணா அந்த பெனிஃபிட் நமக்கு மட்டும் வராது, நமக்கு 25% தான் வரும், 75% பப்ளிக்கு போயிடும். அது ஞாபகம் இருக்கு போன வாரம் சென்றது. 88-111 வரைக்கும் இருக்கக்கூடிய 20 புண்ணிய நாமாக்கள் இந்த குண்டலினி அத்தியாயத்தில் இருக்கு. மாத்ரு மான மேயம் அப்படிங்கிறதான திரிபுடி ஸ்வரூபம். இந்த குண்டலினி யோகத்தில் எல்லாமே திரிபுடி. திரிபுடி அப்படின்னா 3 தத்துவங்கள், ஞாத்ரு ஞான நேயம். அப்படி என்ன அர்த்தம்? அறிபவன், அறிவு. சோ அறிவுங்கிறது ஒரு இடத்துல இருக்கு ஞானம், அது அறிய முயற்சி செய்யக்கூடியதான மார்க்கம் ஒன்னு இருக்கு. முயற்சி செய்யறவன் ஒருத்தன் இருப்பான், திரிபுடி. ஒரு பெண், உத்தமையான ஒரு பெண்ணுக்கு முக்கியமான 3 தத்துவங்களை சொல்லுகிறது, மாத்ரு
மான மேயம். ஒரு பெண்ணுடைய பெரிய நிலை ஒரு மாதாவாக மாதிரி சுரூபமாக மாதா அப்படின்னா நிறைய குவாலிட்டிஸ் வந்துடும், அதே மாதிரி நிறைய எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். மாதா என்ன தப்பு பண்ணாலும் எல்லாரும் மன்னிச்சிடுவா, பிகாஸ் மாதா. அது வரைக்கும் அடிபிடி சண்டை வண்டியில் அவன் வண்டியில் ஓடி அந்த ஸ்டேட்டஸ் மாறி எடுத்துனா மாதாவாயிட்டான். அது ரெண்டாவது டே வி டோன்ட் நோ ஷி டெலிவர்ட் ஏ பேபி ஃபார் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கா இல்லை டிஸ்ட்ராய் பண்றதுக்கா தெரியாது, பட் ஒரு பேபியை பெத்து கொடுத்துருக்கா இந்த உலகத்துக்கு, புரியாதா? அதே மாதிரி ஒரு எண்ணத்துல தானே ஆதிசங்கரவாத்பாரியம் பிரசவம் பண்ணியிருப்பா, விவேகந்திரி அப்படிதான் பிறந்திருக்க வழி உள்ளது, ராமகிருஷ்ணன் அப்படிதான் வந்திருக்க வழி உள்ளது. அந்த மாதம் நினைச்சு பார்த்திருப்பாள் அந்த நேரத்தில் அவர் குழந்தை பெற்று போட்டாச்சு அவாதமாக முடிச்சா. அதே மாதிரி வி டோன்ட் நோ, நமக்கு தெரியாது நம்மிடம் இந்த உருவாகக்கூடியதான் இந்த சொத்து எப்பேற்பட்ட சொத்தாக போறது அப்படின்னு. தேவனாகலாம் அரக்கனாகலாம் மனிதனாகலாம் இல்லை வேறு ஒருத்தனாகலாம் எந்த இனத்தை வண்ண சேரலாம். ஆகவே ஒரு மாதாவுக்கு வந்து இறைவன் தன்னுடைய சிரசை கூட அவங்களுக்கு பாத நமஸ்காரத்தை செய்யும், பிகாஸ் மாதா. அடுத்தது மாதாவினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஆபரணம் மானம், சன்மானம் அபமானம். ஒரு மாதாவினுடைய மானம் ரொம்ப முக்கியம். மாதிருத்தம் என்றதான மானத்தை காப்பாற்றணும். குழந்தைய பிரசவம் பண்ணா மட்டும் போறாது, அதை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு அவரிடம் இருக்கு. நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம், நிறைய இடங்கள்ல பார்த்துட்டேதான் இருக்கும். ஜெய் தகட்டம் விட்டு சென்றாலும் அந்த தாய் தன் உயிரை கொடுத்தாவது அந்த குழந்தைய காப்பாத்துகிறார். அதுதான் மாதிரத்தினுடைய மகத்துவம். மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி. சோ மானம். அடுத்தது மேயகா, மேயம். என்ன தப்பு பண்ணினாலும் என்ன சரி பண்ணாலும் அதை ப்ராப்பர் சேனல் எடுத்துட்டு போய் ரெக்டிஃபை பண்ணி அவங்களை உத்தமமான பிரம்ம ஜானி ஆக்கக்கூடியதான ஒரு திறமை யாருக்கு இருக்கோ அவளுக்கு மேயா. மாதிரி மான மேயம் மூன்று திரிபுடி தத்துவம் என்றுதான். இந்த திரிபுடி தத்துவத்துல சூக்ம உபாசனையில இருந்து திரிபுடி தத்துவம் ரொம்ப முக்கியமாகிறது. எவனொருவரெல்லாம் அம்பால வந்து குண்டலினி வழிவத்தில் இந்த குண்டலினி அபியாசம் என்றதான யோக வழிபாடு செய்கிறானோ அவன் மாதாவாகிறான், அவன் மானமாகிறான், மேயமாகிறான். இந்த மூன்று தத்துவத்துக்கும் அடிப்படையில் மூணும் ஆல்மோஸ்ட் சேம் ஃபங்க்ஷன் இருந்தா கூட மூன்று வெத்தியஸ்தமான மார்க்கத்தில் உத்தமனான ஒரு சீடன், ஒரு தேவி உபாசகன் அல்லது இந்த குண்டலினி உபாசகன் இந்த மூன்று தத்துவங்களையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வச்சுக்கிறார். தேர்ஃபோர் ஒரு தேவி பக்தன் என்பவர் ஆம்பளையாக இருந்தா கூட சாட்சாத் ஒரு ஸ்திரீக்கு ஸ்வரூபமானவர். அப்பேற்பட்டதான் ஒரு உத்தமமான ஆராதனா மார்க்கம் இந்த குண்டலினி யோகம். திரிபுடிங்கிறதான இந்த மூன்று தத்துவங்களை தெரிஞ்சுக்க முடியாது. இந்த சூக்ஷ்ம ரூபம் என்பது வந்து ஸ்தூலம் சூக்ஷ்மம் பரத்தில் சூக்ஷ்மத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த சூக்ஷ்ம வடிவத்தில் வந்து பஞ்சதசாட்சரி, காமகலாட்சரம், குண்டலினி இந்த மூன்று தத்துவங்களில் பஞ்சதசாட்சரி தெரிஞ்சுட்டோம், காமகலாட்சரத்தையும் தெரிஞ்சுட்டோம். காமகலாட்சரம் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் அது சூக்மத்திலையும் அதிசூக்மமான ஒரு வித்தியை. அந்த வித்தை ஏற்கனவே யாருக்கு உபதேசம் கிடைச்சி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காளோ அவங்களால மட்டும்தான் வாயை திறந்து சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு. ஓகே, ஆனா டயக்ராம் நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. திருகோணம், மேல ஒரு பிந்து, கீழே ஒரு பிந்து, ரைட் சைடு ஒரு பிந்து. எக்ஸாக்ட்லி நம்மளுடைய வலது கண்ணு, நம்மளுடைய இடது கண்ணு, புரு மத்தியம். இதுக்கு மேல சந்திரக்கலை, ஸ்ரீலேகா நியாசம்னு கேட்பட்டிருப்பேன்.
இதுதான் காமகலாட்சரத்தினுடைய தியான மார்க்கம். இவ்வளவு தெரிஞ்சுனா போறோம் இப்படி. அதுக்கு நிறைய மெத்தட சொல்லி கொடுத்துரு, ஈஸி மெத்தடு. வலது கண்ணில் சூரியன், இடது கண்ணில் சந்திரன், துருமத்தியே அக்னி. இந்த மூன்று பேரையும் அனுவரில் உட்கார்ந்து தியானம் பண்றான் நித்தியம். சும்மா அப்படி சூர்யாய நமஹ, சோமாய நமஹ, அக்னியே நமஹ சொல்லிடாது. மூணு தெளிவா ஆரம்பிச்சிடும். இந்த ஜென்மத்தில் இல்லை அடுத்த ஜென்மத்தில் இல்லை ஏதாவது டைம்ல வந்துட்டு அதுக்கு உபதேசம் கிடைக்கும். அது தகுந்த யோகியம் இருக்கக்கூடியதான ஒரு ஜென்மா எடுத்து அதுக்கு தகுந்த இருக்கக்கூடியதான ஒரு குருவை அடைஞ்சு அது வழியாக்கும். அதுதான் ஃபார் பிராக்டிஸ் ஆக்சுவலி. அடுத்தது குண்டலினி, அதுவும் பிராக்டிஸ் பண்ண வேண்டியதான வித்தை, அதுக்கும் உபதேசம் தேவை. குண்டலினியோட ஒவ்வொரு ஸ்டேஜும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து அதை பிராக்டிஸ் பண்ண வைக்கணும். இது இந்த குண்டலினியில இருக்கக்கூடியதான மூன்று முக்கியமான தத்துவங்கள் ஆகும். அடுத்ததாக ஞான ஞாத்ரு ஞேயம். பார்க்க போனா அறிவும், அறிவை தேடுகின்றதான மார்க்கமும், அறிவாளியும், மூணு பேரும் சேம். அறிவை தேடி செல்லுகின்றவன் அறிவாளி ஆகிறான். அறிவாளி என்னத்தை அறியறான்? நான் தான் அது, அதுதான் நான். இதுவரைக்கும் தேடி 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 எங்க போனோமோ, எதுக்காக போனோமோ அது இதுக்கு தான்ங்கிறது பூர்ணமாக போதையில வருது, புரிஞ்சுக்கிறது. எங்க டிராவல் பண்ற இந்த ஜீவன் பின்னாடி போறான். இட்ஸ் வெரி ஈஸி. நாம எப்பவுமே ட்ராக் பண்றது தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஆன்மீகம் இஸ் ஃபுல் ஆஃப் டிராக்கிங், சிம்பிளி டிராக்கிங். என்ன ட்ராக் பண்ற? இந்த மூச்சு எங்கிருந்து ஆரம்பிச்சுட்டு எங்க போயிருது, இது எந்த அளவுக்கு போயிட்டு டைலூட் ஆகிறது டைரக்டா அட்மாஸ்பியர்ல, எங்கிருந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கிறது. 16 inches, 16 inches அந்த பவுண்டர் பாயிண்ட் எங்க அங்கிருந்து கிராஸ் பண்ண ஆரம்பிக்கும். மூச்சை விடுற நேரத்திலையும் 16 அங்குலத்தில் 8 வந்ததுமே டிசப்பியர் ஆயிடும். இழுக்கிறது 16 இழுக்கும், விடுறது 8 டிசப்பியர் ஆயிடும். அஷ்ட பிரகிருதி ஆகிவிடும் அது. ஆன் த ஸ்பாட்ல 8 வெடிச்சு விடுறது. நம்ம விடுற ஒரு மூச்சு இந்த பிரபஞ்சத்தில் 8 ரூபமாக கலக்கிறது. நினைச்சு பாருங்க, எத்தனை மனிதர்கள், எத்தனை ஜீவராசிகள் இந்த மூச்சு விட்டுருக்கா இதே மாதிரி. எவ்வளவு கலப்படம் இருக்கும் இந்த பிரபஞ்சம், அவ்வளவு கலப்படம் இருக்கிறதான இந்த பிரபஞ்சத்தை சுத்தம் சொல்ல முடியுமா? தட் இஸ் மேக்ஸிமம் சுத்தம் இருக்கிறது. அதே நேரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறத 16 அங்குலத்தில் அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. அங்கெங்கெல்லாம் இருந்தா கூட நம்ம பக்கத்தில் அது இழுத்துன்னு வருது. இந்த லங்ஸோடு இந்த வேக்யூம் கிளீனர் ஆகட்டுமா, அதோட கெப்பாசிட்டி பார்க்கறது எத்தனை பேருக்கு இழுக்கிறது பாருங்க. அது உள்ள வர நேரத்தில் ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி விட்டு மூணாக்கிடும். அதை ஃபுல்லாக கலப்படமாக இருக்கிறதுலேருந்து பக்கத்தில் வர வர வரும் திருப்பி 8 அது 8 உள்ளுக்கு இருக்கிற டைமில் 3. அந்த 3 உள்ள போகிற நேரத்தில் சத்தம் ரஜஸ் தமஸ் என்றதான 3 குணங்களாக உள்ள செல்லும். ஸோ நாம மூச்சை இழுத்து விட்டோமானா இந்த முக்குணங்கள் நம்முள்ளே பூந்துடும். அந்த மூச்சு எப்ப ஏற்பட்டதான மூச்சு? சும்மா மூச்சை விழுத்து வாங்கி விட்டுன்னு வைத்து விட்டுருந்தா சுத்திகரணங்கிறது ஒன்றும் இல்லை. அது வாட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு. இனிமே உள் வாங்கின மூச்சை பிடிச்சு நடத்துறாங்க, எங்க ஓடுறாய் திருப்பி. அதுக்காக கும்பகம் புட்டிட்டு பாட் அண்ட் ஸ்டோரி சீல் பண்ணி உள்ள உட்காந்து எங்க போற பாக்கட்டு. என்ன பண்ணும்னா கும்பத்தில இருந்து வெடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஒரு பெரிய ஏர் பிரஷர
ஒரு பால்குள்ள போட்டு மூடி வச்சோம்னா இட்ஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் அவுட் ஆஃப் இட். அதனால அவ்வளோ பெரிய பலூன்ல ஒரு சின்ன ஹோல் போடுறதுக்குள்ள பட்டு எல்லாம் போயிடுறது, வெயிட்டிங் டு கெட் அவுட். இந்த அஷ்டப்பிரகிருதி ரூபமாக இருக்கிறது ருத்ரனுடைய மகத்துவம். அது எட்டு உள்ள வந்து மூணாக உள்ள சென்று உள்ள உட்கார்ந்தது திணற ஆரம்பிச்சிடும், எங்க போலாம் எதுக்குள்ள போலாம் அப்படின்ட்டு. அது உள்ள வரத்துக்குள்ள 72,000 நாடி நரம்புகள் இழுத்துன்னு போயிடும். அது இமேஜின் த டைலூஷன். அவ்வளோ பெரிய பிரபஞ்சத்திலிருந்து அது ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்து 16 இன்ச்சுக்குள்ளிருந்து 8 கொண்டு வந்து 8 மூணு ஆகி மூணு உள்ள போறதுக்குள்ள 72,000 டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வழியாக போயிடுது. ஒரு மூச்சு ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 21,600 தடவை மூச்சு விட்டு இருக்கிறோம் நாம. ஸோ நமக்கு பிரபஞ்சத்துக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா இப்போ? And how much we are connected with the prabanjam. Nammale dhaan prabanjam. Namakkulla ivlo periya oru secret function is happening. Onnum theriyala thoonga nerathile 10 mani nerathile sarvasarama thoongura seruve. Ana indha vyavaharam odite irukku. So they are ultimately responsible. உலகத்தை சுத்தம் பண்றதுக்கும் அசுத்தம் பண்றதுக்கும் நாம விடுற ஒவ்வொருத்தருடைய மூச்சே காரணமாயிடுறது. செயல் வேற இருக்காது, அப்புறம் வச்சுப்போம். அந்த பவித்திரகரமான இந்த மூச்சை உள்ள இழுத்ததும் இது 72,000 நாடி நரம்புகள் வழியா உள்ள எப்படி போகும்னா அத பிளட்ட வந்து பிரஷர் பண்ணி உள்ள தள்ளிட்டு போயிடும், இழுத்துன்னு போகும். அந்த பாட்டுக்குள்ள இதை போட சொல்றாரு கும்பத்தில். அப்ப அதுக்கு கும்பகம்னு பேர் பிடிச்சு நிறுத்தாரு விவகாரத்துக்கு. கும்பகம் செய்யக்கூடியதான இந்த ஏர் வெடிச்சு உடம்பு பூரா பறக்கிறதுக்கு முயற்சி பண்ற நேரத்தில் அது உள்ள ஒரு சீடு போட சொல்றார். என்ன சீடு? மந்திரம் என்றதான ஒரு சீடு. இந்த மந்திரத்தோட சீடு போட்டதும் பலாறு வெடிக்கிற நேரத்தில் இந்த மந்திரத்தினுடைய சக்தி இந்த எல்லா நாடி நரம்புக்குள்ளே இந்த என்டையர் பாடிக்குள்ள கலந்துடும். பாருங்க கும்பகத்தில் தான். ஆமா, கும்பகத்தில் இருக்கிற டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டில் தண்ணி அசங்காம இருக்கு, தண்ணி நிச்சலமாக ஒரு சின்ன கல்லு எடுத்து தான இதை போடுறேன் என்ன ஆயிடும்? அதனுடைய கெப்பாசிட்டி அப்படியே நீங்கிற மாதிரி தெரியும் இல்லவா? அதனுடைய வைப்ரேஷன் அப்படியே ஃபுல்லா அப்படி ஸ்ப்ரெட் ஆகி போற மாதிரி தெரியறது. சேம் வே மந்திரம் என்பது வந்து இந்த கல்ல போடுற மாதிரி பாஷாண வித்யை அதையும் யோக ரூபத்தில் தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் சும்மா ஆகுதும் மந்திரம் சொல்ற நேரத்தில் மனசுக்குள்ள கொஞ்சம் மந்திரத்தை சொல்லு அப்படிங்கிறான். மனசுக்குள்ள கொஞ்சம் மந்திரம் சொல்லு அப்படிங்கிறோடைய சீக்ரெட் வித்தியை என்னன்னா இந்த கல்ல போடுற விவகாரம். ஸோ அதை போட்டு இந்த வைப்ரேஷன் கிரியேட்ஸ் சேம் வே இந்த கும்பத்துக்குள்ள இந்த கல்ல தூக்கி போட்டதும் அது வெடிச்சிடும். அந்த கும்பம் கும்பம் வெடிச்சு என்ன அதிரி பதறந்து ஓட்டுற மாதிரி இந்த டேமில் தண்ணி திறந்து விட்டா எப்படி தண்ணி பாயுமோ அது மாதிரி இப்படி உடம்பு பூரா ஃபுல்லா பாஞ்சிடும். நம்மளுடைய அத்தனை நாடி நரம்புலையும் பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய சக்தி போய் தங்கும். துவாதசாட்சரி என்றதான ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா என்றதான மந்திரத்தினுடைய துவனி சப்தம் அந்த துவனி துவனி சக்தி பூரா பறந்துடும். இப்ப நினைச்சு பாருங்க, மூச்சு இழுக்கிறது ஒரு விவகாரம், மூச்சு விடுறது இன்னொரு விவகாரம், மூச்சை பிடிச்சு நிறுத்த அதை விட விவகாரம். அந்த பிடிச்சு நிறுத்தின மூக்கு எப்படியாவது அந்த மூச்சு வெளியில விடுறதுக்கு வரத்துக்கு வெளியில வரதுக்காக வெடிக்கிறதுக்கு ரெட்டியா இருக்கிற மாதிரி அந்த பிரஷர் டைம்ல இந்த பிராணம் என்ன பண்ணு தெரியுமா? பார்த்துட்டே இருக்கும். இந்த பயில் அப்படியே பிடிச்சு நிறுத்திடுவானா இல்ல என்ன ரிலீஸ் பண்ணுவானா இல்ல விலை கோவித்தியும் இட்ஸ் லைக் ஒரு பெரிய டேம்ல
ஒரு சின்ன ரெண்டு மூணு போட்டு நின்று இருக்கு, இங்க சீர்ப்பு துறக்க போறாங்க. அந்த தண்ணி பூரா அடிச்சு பறந்து வர டைம் இல்ல, இந்த போட்டில் நாங்க சும்மா வைக்க பார்த்து இருக்கோம், எல்லாம் ஒண்ணுக்கு பின்னாடி அதோட சேர்த்து அடிச்சு வந்துடும் இல்லவா? அத மாதிரி இந்த ஜீவன் என்ன பண்றது, பிராணன் எல்லாரையும் கூப்பிடுவான். பிராணன் அப்பா வேண உதாசம் எல்லாரும் வாங்கடா, அப்படி ஏதோ இந்த பயிலத்தை ட்ரிக் பண்றான், அதுக்குள்ள நம்மளை போட்டு மூடிட்டு ஏதோ விவகாரம் பண்ண போறாம போல் இருக்கு அப்படின்ட்டு பயந்து உட்காந்து இருக்கும். அந்த நேரத்துல நம்ம எல்லாம் மறந்துடுவோம் இந்த சிந்தனை. அந்த சிந்தனை எதுக்கு டைம் இல்லையா? பிராணங்கிறதே துடிச்சுட்டு இருக்கிற நேரம் ஆயிடுச்சு. அதனாலதான் சொல்றா, பிராணாயாமம் பண்ணி கும்பகம் பண்ணா நம்ம உடம்புல இருக்கிறதான எல்லா விதமான அவித்யா மலமும் ஒழியும். அவித்யா மலம் இல்லாம ஆயிடும். பிகாஸ் அது வந்து வெரி பவர்ஃபுல் எஃபெக்ட் கொடுக்கறதா. அந்த ஷார்ட் இருக்க அடிச்சுட்டு விடும் எல்லாத்தையும் ஒரு தடவை பண்ணா போதும். அதுக்கு தான் பிராணாயாமம்ங்கிறதான வித்தியை கண்டுபிடிச்சு அதை பிராக்டிஸ் பண்ண சொல்றான். சோ மனிதர்கள் இந்த குண்டலினை தெரிஞ்சுக்கிற நேரத்தில் திரிபுடி வித்தியை பண்ற மாதிரியே தன்னுடைய மகத்தரமான இந்த அபியாசத்தினால, இது ஒரு உபாக, இது ஒரு பூஜை, இது ஒரு உபாகர்மம், இது ஒரு கிரியை. எந்த ஒரு கர்மாவுக்கும் பலன் உண்டு. அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு இந்த உடம்பும் தேவை. இந்த உடம்பு இல்லாம போயிடுச்சுன்னா இன்னொரு தடவை உடம்பு கிடைக்கிற வரைக்கும் இந்த வீடு வெயிட் பண்ணிட்டே இருக்கும். இப்ப பேங்க்ல ஒருத்தன் வந்து நிறைய டெபாசிட் பண்ணி வச்சுட்டு போறான், கொஞ்ச நாள் மண்டே போட்டான், அந்த பணத்தை பேங்க் ஒன்றும் பண்ண முடியாது. வாரிசாரா வந்து கேட்கிறாளா அப்படின்னு வெயிட் பண்ணிருப்பா 7 வருஷம் வரைக்கும். 7 வருஷம் வரைக்கும் வரல அப்படின்னா சஸ்பென்ஸ் பெனிஃபிட்ரி அக்கௌண்ட் அப்படின்ட்டு கவர்மெண்டோட அக்கௌண்ட்டுக்கு போகும், அங்கேயும் இருக்கும் அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு. நம்ம பாரதத்தில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, தெரியும் இல்லை எல்லாருக்கும் பாலிசி எடுக்கிற விவகாரம் இருக்கல்லவா? அன்கிளைம்டு ஃபண்ட்ஸ் மட்டும் 72,000 கோடி ரூபாய் கிடக்கிறது. Nobody to claim this money. So, Pagapana, one of the richest government. Free panam kadakkirathu anganga. Yaaru solliyirukka maattan policy eduthathu. Romba ragasiyama vechirupa sookshma upasana eppadi irundhu. Poi sendrathu. Avan try pannu, avanukku ella limitations undu. அவன் 3 வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்பான், யாரா பேப்பர்ல ஆட் போடுறாளா பாப்பா, எல்லாம் பண்ணிட்டு டெவலப்மெண்ட் ஆபீஸர் அவனோட சப் ஆபீசர் சொல்லி அவன் அவன் ரிலேட்டிவ்ஸ் இல்ல கேப்பா, இந்த பையில கொஞ்ச நாள கான்டாக்ட்ல இருக்கா போச்சா, நாமினேஷன் போட்டிருந்தா ஓகே, போடாத கேஸுகள் இருக்கே. நாமினேஷன் போட்டவனுக்கு தெரியும்டா நாமினேட் பண்ணி வச்சிருக்க என்ன அப்படின்ட்டு, சரிச்சா போறதுக்கு பின்னாடி இவன் போய் பாத்துட்டு வர முடியுமா? அதுக்கு இல்ல அக்கௌண்ட் இருக்கு, சரி மாறி போட்டிருக்கா வந்திருக்காது. நான் எது சொல்றேன் அப்படின்னா, அன்கிளைம்டு ப்ராப்பர்ட்டி நிறைய நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு. பகவான் எல்லா வித்தியும் இந்த உடம்புக்குள்ளதான் போட்டிருக்கா. ஏன்னா நம்மள மாதிரி ஒரு குழந்தை தான் நாளைக்கு ரிஷி ஆகி அந்த ரிஷி தான் இந்த ரிஷியத்தில் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. திஸ் வாஸ் நாட் சம்திங் மேஜிக், எவ்ரிபடி கேன் பிராக்டிஸ், எவ்ரிபடி கேன் கெயின் திஸ். காமன் வித்தியாகத்தான் வச்சிருக்கா. ஆனா உபாசன கிரியைகள் மட்டும் ரகசியமாக பண்ணணும், வேற ஒண்ணு இல்லை, பப்ளிசிட்டி இல்லாம பண்ணணும் அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை அர்த்தம். அடுத்ததாக ஷடாதார சக்கரம், 6 ஆதார சக்கரங்கள். ஆதாரம் என்ன அர்த்தம்? சத்தியத்தை எது தாங்கிக்குமோ ஆ தாரா. ஆ அப்படின்னா அகாரோ விஷ்ணு யுத்திஷ்ட, உகாரஸ்து மகேஸ்வர, மகாரஸ்து ஸ்மித பிரம்ம, பிரணவஸ்து திரையாத்மகா. ஆ முதல் அக்ஷரம், முதல் வார்த்தை, முதல் முதலாக இருக்கிறது. ஆதிநிதி ஆதிசிவனுக்கு நல்ல ஒரு பேர் இருக்கு, ஆதிசிவன்.
யாரும் ஃபைட்டிங் கிட்டிங் போக மாட்டான்னா ஆதி போட்டா மின்னாடி. அதை மாதிரிங்க, திஸ் இஸ் ஆதி தனம், ஆதி நிதியாக இருக்கிறது. அந்த மகத்தத்துவம் ஆறு முக்கியமான சக்கரங்கள்ல, சக்கரம் அப்படி என்ன அர்த்தம்னா சுத்திண்டே இருக்குன்னு அர்த்தம். அதாவது அங்க ஒரு டிஸ்க் எல்லாம் போய் பார்க்க முடியாது, ஆபரேட் பண்ணி பார்த்தா அது ஆர்த்த உட்கார்ந்து இருக்காது, ஒன்னும் காணவும் செய்யாது. சுத்திட்டே இருக்கிறதான ஒரு மகாசக்தி, அதனால அதுக்கு சக்கரம்னு பேரு. சலன சக்தி இருக்கிறதுக்கு சக்கரம், சிஸ்டமேட்டிக்கா சலிக்கக்கூடியது, அதனாலையும் சக்கரம். ஒரு சைக்கிளோடு வந்துட்டு 17 inch, 20 inch, 20 inch, 25 inch அப்படின்னா அதுக்கு என்னோட அது மாறவே மாறாது என்னுடைய ரொட்டேஷன் ஸ்பீட்ல. சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறது சரதி சரேனா கிரமரூபேன சரதியாக இருக்கிறது சக்கரம். எஸ்காஸ்கெல்லாம் போகாது. ஸோ சிஸ்டமேட்டிக்கா அது டியூன் பண்ணி கொடுத்துருக்கார். இந்த வாட்சில வந்துட்டு எப்படி இது கரெக்டா டைமை காட்டணுமோ அதை மாதிரி இந்த டிஸ்க், விர்ச்சுவல் டிஸ்க், இது கையால தொட்டு பார்க்கலாம் முடியாது, ஃபீலிங் மண் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். அதனால இதுக்கு ஆதார சக்கரம்னு பேரு. ஆ என்றால் இன்னொரு அர்த்தம் இருக்கு, அதி ரகசியமான ஒரு மாத்திரை, யாராலையும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மகாசக்தி வாய்ந்த ரிலேஷன்ஷிப் ஆயில் இருக்கு. அதனால அம்மா, அம்மாவோட ரிலேஷன்ஷிப் இஸ் லைக் தட். அந்த பரமசத்தியத்தை தாங்கக்கூடியதான சக்தி எதுக்கு இருக்கோ அதுக்கு ஆதாரம்னு பேரு. தரிக்கிறது, தனக்குள்ளே தாங்கிக்கிறது, எடுத்து வச்சுக்கிறது. சோ ஆ என்றால் பரபிரம்மம், பரமாத்மத்துவம். சோ இந்த ஆறு சக்கரங்களும் இந்த பரமாத்மாவை ஃபீல் பண்ணுறதுக்குள்ளதான சக்கரங்கள், ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்குள்ளதான சக்கரங்கள், என்ஜாய் பண்ணிக்கிறதுக்குள்ளதான சக்கரங்கள் தான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தம், ஆக்னே, சஹஸ்ரம். இது வரைக்கும் ஆக்னை வரைக்கும் தான் சொல்லணும். இந்த ஆறு சக்கரங்கள் இறைவனை தெரிஞ்சுக்கக்கூடியதான ஆதாரமாக இருக்கு, சென்டராக இருக்கு. அந்த ஆறு சக்கரங்களையும் கண்ட்ரோல் பண்றது மூணே மூணு கிரந்திகள், பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. மூலாதார பத்மத்தை கண்ட்ரோல் பண்றது பிரம்ம கிரந்தி, அடுத்தது மணிபூரகத்தை வந்து விஷ்ணு கிரந்தி, அடுத்தது ஆக்னா சக்கரத்தை கண்ட்ரோல் பண்றது ருத்ர கிரந்தி. சக்கரத்தை இந்த கிரந்தி தான் பிடிச்சிருந்துருக்கு. கிரந்தி இஸ் லைக் கிளான், ஒரு பை, ஒரு வயர், ஒரு ஒரு கேபிள். இந்த டிஸ்க்ல இப்ப இந்த இதை ஒரு டிஸ்க் வச்சுக்கோங்க, இது ஒரு கை போட்டு அப்படி இருக்கிற மாதிரி. நோட், ஒரு நாட், ஒரு நாட்டு ஆம்பிளிக்க கோடு இருக்குல்ல, அது மாதிரி. அது உள்ள இதை ஃபிட் பண்ணி வச்சு உட்காந்துருக்கு. பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி, இந்த மூணு கிரந்திகளையும் விபேதிஞ்ஞை நமகா ஜெயிக்கிறது, உடைக்கிறது, வின் பண்றது. இந்த மூன்று சக்திகளையும் எவன் ஒருவன் தன் கண்ட்ரோல்ல கொண்டு வரானோ அவனுக்கு சஹஸ்ராராம் புஜாரூட சுதாசாராபிவர்ஷிணி நமஹ. அதாவது ரஜோகுணம், சத்வகுணம், தமோகுணம், இந்த மூன்று குணங்களையும் எவன் ஒருவன் வெல்லுவானோ, அடக்குவானோ, கண்ட்ரோல் பண்ண முடியுமோ
அவருக்கு வந்து நிச்சயமாக சொர்க்கம் அல்லது ஸ்திரமான மோக்ஷம் என்பதான பரமபதம் என்று சொல்லக்கூடியதான பரமாத்ம சுரூபியே ஆகிறான். அந்த சுரூபம் எங்க இருக்கு அப்படின்னா அமிர்த சமுத்திரத்துக்கு மேல் இருக்கு. சுதாசாரம் சுதாசாராபிவர்ஷிண்யை நமஹா. அது என்ன ஆகும் அப்படின்னா இவன் ஒருவன் குண்டலினி சக்தியை பிராக்டிஸ் பண்ணி இந்த முக்குணங்களையும் ஜெயிப்பதனால இவனால இந்த பிரபஞ்சத்துல பூராவும் ஆன்மீக சக்தியை பரத்த முடியும். அவனுடைய கண் பார்வை போரும், அவனுடைய பேச்சிலிருந்து வர துவரிஸ் போரும், அவன் விடுறதான மூச்சு போரும், என்ன ஏதாவது ஒரு பார்ட்டிகல் ஆஃப் ஹிஸ் டிஎன்ஏ கிடைச்சிட்டா போரும், இந்த பிரபஞ்சத்தையே உருப்பட வைக்க முடியும். இது சத்தியமானா எத்தனை மகான்கள் வந்துட்டும் இந்த அளவுக்கு தான் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருக்கு இந்த உலகத்தைனா அவளோட கிரேடு நம்ம எந்த லெவலுக்கு வச்சுட்டு இருக்கோம், அந்த கிரேடு எந்த லெவல் இருக்குன்னு இப்ப புரியறது. பூஜைக்கும் பூஜைக்கு அருகதை இருக்கக்கூடியவங்களே இந்த எக்ஸ்டெண்ட் தான் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ண பரமா ஸ்ரீகிருஷ்ணனாக வந்து பூலோகத்துல வாழ்ந்து மெசேஜ் கொடுத்து இவ்வளவுலாம் பண்ணிட்டும் கூட இப்படி எல்லாம் நடந்துருக்கு அப்படின்னா இது எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குமா அசுத்தமா இருக்குமா? வெரி ஸ்ட்ரெங்கர். தி ஆன்சர் ஃபார் வெங்கட் புரியுதா? அதனால இது பூரா அசுத்தமும் பித்தலாட்டம். இத பியூரிஃபை பண்ணணுமானா எவ்வளவு பெரிய சிரமம். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பரமேஸ்வரர் வந்துட்டு எப்பவுமே தபசு உட்காந்துருக்கிறது பாக்குறோம். அடுத்த பேப்பர் தான் கேட்டுக்கிறேன். சோ பரமேஸ்வரன் எப்ப பார்த்தாலும் இதுல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு ஹாஸ் டு கீப் ஆன் கிளீனிங் த ப்ராசஸ். இது கிளீன் பண்ண உட்காந்துருக்கிறதே தான் வேலை இந்த ஜனங்கள்லாம் பண்ணி விடுறதுக்கு. அப்ப அவருக்கு என்ன தட்சணை? தலையெழுத்தா விஜய பரமேஸ்வரனுக்கு இப்படி உட்கார்ந்து இல்ல டெய்லி கிளீம் பண்ண உட்கார்ந்து இருக்கிறது. ஜனங்கள் என்ன பண்ணுவா தெரியுமா? அதுக்கு தட்சிணை கொடுப்பா. ஓம் நம சிவா எனமஹ, ஓம் நம சிவா எனமஹ, ஓம் நம சிவா. மகாத்மாக்கள் தே சே கீப் சாண்டிங் பகவானுடைய நாமம் பிகாஸ் ஹீ இஸ் சிட்டிங் அண்ட் டூயிங் யுவர் ஒர்க். யூ ஆர் பொல்யூட்டிங், ஹீ இஸ் கிளீனிங். நம்மளே கிளீன் பண்ண வேண்டியது, நம்ம வேலையது. சில பேர் சாப்பிட்டு அப்படியே இருந்து போவார், கிளீனர் வந்து தொடச்சி எல்லாம் பண்ணி பிளேட்டு கூண்டு போட்டு எல்லாம் வேலையும் பண்ணுவோம். ஆக்சுவலி சாப்பிட்டாதன விட பெரிய ஆள் ஆறு இந்த கிளீன் பண்றவர். நினைச்சு பாருங்க ஹவு மச் வி ஆர் பொல்யூட்டிங். நம்மளோட ஏர் ரொம்ப பியூரிஃபைடு ஏர் இருந்துட்டு கேளோ 21,600 விடுறது ஆவரேஜ். எவ்வளவு பெரிய பொல்யூஷன் உலகத்துல, எத்தனை எத்தனை பேஷண்ட்ஸ் இருக்கா, மாறாத நோய் வந்தவா. இவங்க விடுற மூச்சுக்கெல்லாம் யார் ரெஸ்பான்சிபிள்? என்ன நல்ல பியூட்டிஃபுல் மந்த மாறுதல் நேரத்தமா அனுப்பி விடுறாவா? அவள் சுவாசம் போறது நாசமா போறதுக்கு பாருங்க என்ன ஒரு திங்கிங். இப்படி திங்க் பண்ணலாம். ஒரு இன்டர்பிரேஷன் வந்துட்டு ஒரு வார்த்தையை கடிச்சு கொடுத்துனா பக்கத்து வார்த்தைக்கெல்லாம் போகக்கூடாது. அந்த ஒரு வார்த்தையை போறோம் அதுலயே நோண்ட முடிச்சுட்டு இந்த வித்தியை நான் சொந்தமாக பண்ண வேலை. நான் பாஷ்யம் எழுதுற நேரத்தில் எனக்கு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, லிமிடேஷன்ஸ் உண்டு. கீப் மெடிடேட்டிங். மகர்ஷிகள்ட்ட இருந்து மகான்கள்ட்ட இருந்து எல்லாம் அப்படியே ஞானம் வரும். அப்படி எழுதியிருக்கிறது வெரி சிம்பிள். கண்ட்ரோல் பண்றதே கஷ்டம் இல்ல, எது சொல்றேன்னா கண்ட்ரோல் பண்றதே கஷ்டம். கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா தான் நிர்மூலம் வைக்க முடியும். நிர்மூலம் எப்ப ஆகும் அப்படின்னா ஒரு டிவைஸ ஒட்டின்னு வாழ வேண்டிய நிலைமை எப்ப இந்த ஜீவனுக்கு இருக்கோ அது வரைக்கும் நிர்மூலம் பண்ண முடியாது. பிறக்கிறது 3:33
இந்திரன் முடியவே முடியாது. ஒன்னால என்ன கூட முடிஞ்சது வேறும். எந்த சரீரம் வேணும் பாருங்க. இல்ல இல்ல பாடியில நிறைய கேட்டகரி ஆஃப் பாடிஸ் ஆர் தேர். நவ வெயிட், அந்த ஃப்ளோ உங்களுக்கு ஃபுல்லா பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி இட் ஹாஸ் டு கோ இன் தட் சீக்வன்ஸ்ல. தெர் இஸ் அ காரிய சரீரம், தெர் இஸ் அ காரண சரீரம். அதே மாதிரி ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், பரசரீரம். ஸ்தூல சரீரத்தை வச்சிருந்து ஒரு லிமிடேஷன்ஸ் உண்டு சில காரியங்கள்லாம் பண்றதுக்கு, ஆனா அதை வச்சுதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரத்தில் விளையாட்டு, அதுக்கப்புறம் பரசரீரம். அந்த பரசரீரம் ஆகிற நேரத்தில் தான் இந்த மூணையும் வெல்ல முடியும். அந்த பரிசரீரம் ஆறுக்கும் ஒரே ஒருத்துக்கு தான் உண்டு. ஏன்னா பிரம்மாவுக்கு வந்து ரஜோ குணம் டாமினேட்டர், ருத்ரனுக்கு வந்து தமோ குணம் டாமினேட்டர், விஷ்ணுவுக்கு வந்து சத்துவ குணம் டாமினேட்டர். தே டோன்ட் சே தட் இட்ஸ் பார். பிறக்கிற நேரத்தில் எல்லா குழந்தைக்கும் இது ஈக்குவலாக இருக்கும். ஆஸ் அண்ட் வென் ஸ்டார்டட் கன்சியூமிங் த பிரத், நான் சொன்ன மாதிரி கிரேடேஷன்ல மிக்ஸ் பண்ணி வரும் உள்ள. அதுக்கப்புறம் கொடுக்கற சாப்பாடு உணவு பல்ட கண்ணமா நல்ல ஆடு வந்திருக்கா பாரு பாரு அதே பாத்துக்கோ, அதை சொல்லி கொடுப்பாது எப்படி பாக்கு சாப்பாடு பூரா அங்க டாய்லெட் கிளீன் பண்றதா அந்த ஹார்பிக் கிருப்பிக்கெல்லாம் விட்டுருப்பார் பாத்து சாப்பிடும். ஆஹா யோகமே பிறக்கிற குழந்தைக்கு பாவம். தாய் எப்பவுமே குழந்தைக்கு உணவு ஊட்டுகிற நேரத்தில் ரகசியமாகத்தான் உணவு ஊட்டுவான். அடுத்தவங்க கண்ணு பட்டு அது வழியாக கொண்டு டிஎன்ஏ வந்துடக்கூடாது. ரொம்ப ரகசியம். குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறது ஜெனரலா யாரும் போக மாட்டா எக்ஸப்ட் தாய். தந்தையை கூட விடமாட்டான் சில இடங்கள்ல குழந்தை சாப்பிட்றது பார்க்கறதுக்கு. அன்னப்பிரசத்தோடு இருந்து அவர் வைக்க வேண்டியது அப்புறமா சம்பாதிச்சு கொண்டு போய் சாப்பிட்டு வைப்பா இவா. அதுக்கு சோ எதுக்கு சொல்லிட்டு வர அப்படின்னா ரகசியத்தினுடைய மகத்துவத்தை. அதனால் அந்த மாதிரி குழந்தைகள்லாம் தம்சப்பட்டமா இருந்தது. இப்ப ஏனோ தானோ சொந்த கேட்காம அங்கிங்க இந்த உலகத்துக்கு உபதிரவம் பண்ணிட்டு உட்காரு. காரணம் என்னன்னா இதெல்லாம் தான். சோ த இன்ஃபுளுயன்ஸ், அது மந்திரத்தை சொல்லிட்டு நல்ல நல்ல சரித்திர கதைகளை சொல்லி உத்தமமான மோரல் ஸ்டோரிஸ் சொல்லி தான் சாப்பாடு போட்டு அவங்கள தேத்தி பெருசாக்கின்றதா. பிகாஸ் இஸ் நர்ச்சரிங். நீ என்ன சாப்பிட்றையோ அதுதான் உன் மனசு. அன்னாத் மனஹா, அன்னத்திலிருந்தான் மனசு உருவாகும். ஸோ நம்ம எதை சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், என்ன மாதிரி சாப்பிட்றோம், எந்த நேரத்தில் சாப்பிட்றோம், இதை பொறுத்துதான் நம்மளுடைய மனசு. ஆகவே பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி அப்படின்னா மூணு கம்பிய நல்ல கத்திரியால போட்டு கட் பண்றது நல்ல அர்த்தம். ரஜோகுணம் முதல்ல வின் பண்ணணும், சத்துவ குணத்தை செகண்ட் வின் பண்ணணும், தமோ குணத்தை தேர்ட் வின் பண்ணணும். ஏன் தமோ குணத்தை ப்ரூ மத்தியத்துல லாஸ்ட் ஸ்டேஜா போட்டிருக்கா தெரியுமா? சத்துவ குணத்தினுடையும் ரஜோகுணத்தினுடைய ஃபுல் சப்போர்ட் இருந்தாதான் அதி கடினமான அந்த தமோ குணத்தை வெல்ல முடியும். அந்த பொசுக்கி விடும் பக்கத்தில் போறதுக்குள்ள. ஃபர்ஸ்ட் டோஸ் பாய்சன் சாப்பிட்டவனுக்கு ஒரு சின்ன அதிகம் பாய்ஸ் இருக்கிற ஒரு பாம்போ தேளோ ஏதாவது கொட்டுனா கூட ஆக மாட்டான். ஃபர்ஸ்ட் டோஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஹிம். திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சம் டோஸ் அடிச்சுதான் வச்சுக்கோளேன். இந்த விஷகன்னிகளை டெவலப் பண்ணி எடுப்பான் முன்ன காலத்தில் ராஜாக்கள்லாம் எனிமையை வந்து கொல்றதுக்காக. அந்த பொண்ணு போயிட்டு ஒரு கடி அடிச்சு தான் போயிடும் போட்டு கோவிந்தா. கொஞ்சம் 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 கொஞ்சமாக டெய்லி பாய்சன் அடிச்சிருந்தவன் உடம்புல பெரிய ஒரு பாய்சன் வந்து அட்டா அடிச்சு கடிச்சா கூட ஒன்றும் எஃபெக்ட் பண்ணாது. எஃபெக்ட் பண்ணாது இவன் சாக மாட்டா அதுதான் போகும். அத மாதிரியே ஹாலாகலம் கொண்டதான மகா அதி கடினமான மகாசக்தின்னு தம்ம குணத்தினுடையது. இந்த ரெண்டு குணத்தை வின் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதுகிட்ட பக்கத்திலே போக முடியும். அதையும் வின் பண்ணியாச்சுன்னா அவ்வளவுதான் சக்சீட் எவ்ரிதிங். எல்லா எஃபர்ட்டும் எடுத்து நேர பிரம்மரந்திரம் வழியாக
இந்த குண்டலினி சக்தி மேல போக ஆரம்பிக்கும். இது எப்படின்னா, அந்த சர்க்கஸ்ல வந்து பார்ப்பே இல்லையா, ஒரு பெரிய ஒரு ரோப்பு கட்டிட்டு ஒரு வடி ரெண்டு பக்கமா வச்சு, ஒரு வடியில ரெண்டு கையை ரெண்டு பக்கமா வச்சு பேலன்ஸ் பண்ணி தே கீப் வாக்கிங். அத மாதிரி ரொம்ப மோஸ்ட் டைலூட்டட் இருக்கு, ரொம்ப ஃபீபிளாக இருக்கக்கூடியதான ஒரு பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜ் எனி செகண்ட்ல விழும். அயர்ட் ஆஃப் செகண்ட் கான்சன்ட்ரேஷன் அங்க 3000 இந்த பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆயிடும். இந்த விளையாட்டுல பாத்திருப்பேன் அல்லவா, இந்த போன்ல கேம்ல எல்லாம் இருக்கிற மாதிரி லேடர் எல்லாம் கிராஸ் பண்ணி மேல மேல போறது, மேல போறதுக்குள்ள கீழ் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. அந்த ஸ்னேக் விளையாட்டுல இந்த ரகசியத்தை பாட்டி தாத்தா சொல்லி கொடுப்பா. மனுஷன் வாழ்க்கை இப்படி தாண்டாக்கண்ணா, அப்படியே ஏறி போயிட்டு இருப்பா, நீ மேல அடி விட்டு கீழ் விழுவா, ஏழை சிறிங்கிறது ஒண்ணு வரும், அது வர டைம்ல ஃபாஸ்டா கேடுவா, அப்புறம் திரும்பி நீ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நேரம் போவாய். சோ தே டீச் யூ வைல் பிளேயிங். Those days in the game was a big deal. It was not just for joke. Reality of life was told. That's why we had to go. 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 That's the last stage. Purushattvam is to realize. பிகாஸ் எல்லாருமே இந்த உலகத்துல பிரபஞ்சம் ஆல் அண்டத்திலிருந்து வந்தது எல்லாம் அண்டம் தானே. இந்த அண்டம் இஸ் ஓன்லி கம்ஸ் அவுட் ஆஃப் ஃபீமேல். சோ ஹூ ஆர் வி, எல்லாம் அண்டத்தினுடைய ஒரு ஷேப். இனிமே இந்த அண்டம் பீஜத்தை வின் பண்ணணும், காரணமாக இருக்கக்கூடியது. இது காரிய சரீரம், இனிமே காரண சரீரத்தை வின் பண்ணணும், அதுதான் புருஷன். புருஷனுக்கு வேலையே கிடையாது. இந்த பியூட்டி சதாசியம் படுத்து தூங்கிட்டு இருக்காம உட்கார்ந்து எப்ப பாரு, மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்காம இருக்காது, வேற கிடையாது. பிகாஸ் நோ அயோட்டா ஆஃப் மூமெண்ட், அதுதான் சத்தியம். மூமெண்ட் வந்து கொடுத்தா சத்தியம் ஆச்சு, எவ்ரி திங் ஸ்டார்ட். அந்த ஒரு செகண்டோட மூமெண்ட், செகண்டே கிடையாது. அதை விட கரெக்ட், அது அந்த சக்திங்கிறதா அந்த அந்த வித்தியாசம் அது கொடுத்துக்கா தெரியுமா, டு டிஃபரன்சியேட் அண்ட் ரியலைஸ் ட்ரூத் இஸ் ஆக்சுவலி தட். ஒரு சின்ன அயோட்டா மூமெண்ட்ல உனக்கு இவ்வளவு ஆயிடுது. நவ் ட்ரை டு கம் பேக் டு தட் ஒரிஜினல் ஃபார்ம். நிறைய ஆசை வச்சிருந்திருந்தா அந்த ஆசை ஹவு கேன் யூ நோ நல்லிஃபை தட் ஆசை பை நோ அதை அச்சீவ் பண்ணி ஈக்குவலைன் பண்ணி அதெல்லாம் அதை ரியலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போதை வந்ததே தப்பு, இந்த ஆசை வந்ததே உனக்கு தப்பு. அந்த ஆசை ஹஸ் டு பி நல்லிஃபைடு. அதுக்கு ப்ராப்பர் எல்லாம் சொல்லாதான் கன்வின்ஸ் ஆகும். சில பேருக்கு எதாவது என்ன, சில பேருக்கு கன்வின்ஸ் ஆகாது. ப்ராப்பரா சொன்னா சயின்டிபிக்கா சொல்லி கொடுத்தா சில பேர் கன்வின்ஸ் ஆகும். அதே மாதிரி இட் டிபெண்ட், நம்மளோட மைண்டு எல்லாத்தையும் சொல்லி கேட்கற அவசியம் இல்லை. சிலது வந்து அனுபவத்துல தெரிஞ்சுக்கும், சிலது வந்து சொல்லி கொடுத்தா தெரிஞ்சுக்கும், சில பேர் கேட்டா தெரிஞ்சுக்கும். ஓவரோ டிஃபரன்ஸ் நம்ம எதை மூஞ்சி மூந்து பார்த்துருக்கோம் அதை பொறுத்து இருக்கு. இன் அதர் வேர்ட்ஸ், அப்ப நம்மளோட ஓன் பாடிக்குள்ள என்னெல்லாம் இருக்கு நம்மளே உட்காந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டி இருக்கு. நம்ம எத்தனை ஊர்ல போய் மூச்சு சுவாசம் போட்டிருப்போம், எந்தெந்த ஊர்ல இருந்து வெளியில வந்திருக்கதான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுருப்போம், எந்தெந்த இடத்துல இருந்து பயிர் வர்க்கங்கள் நாம உள்ள கன்சியூம் பண்ணியிருப்போம், அதெல்லாம் சேர்ந்துதான் நாம தெரிஞ்சுதா. அப்ப இந்த உடம்புல என்னெல்லாம் கிளீனிங் ஒர்க் இருக்கு, அதனாலதான் இந்த அஷ்டவக்கிரியையில வந்துட்டு முதல்ல நம்மளை கிளென்சிங் பண்றா, முதல்ல நம்மளை கிளீன் பண்ணி எடுக்கிறான். அதுக்கப்புறமா தான் குண்டலி விண்ணிலே பேச்சேதாம், அது வரைக்கும் ஒண்ணு கிடையாது. நீ உன்ன கிளீன் பண்ணு, உன்னோட கிளீனிங் ப்ராசஸ்ல நிறைய வேலை இருக்கு. பிகாஸ் த ஹோல் பாடி இஸ் பொல்யூட்டட் வித் சோ மெனி தாட்ஸ் வேவ், வாசனா வேவ், ஆல் கைண்ட் ஆஃப் வேவ்ஸ் ஆர் தேர். அதெல்லாம் கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நிதானமா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்து போக முடியறது. ஆகவே பிரம்ம கிரந்தி விபேதின்னே நம, விஷ்ணு கிரந்தி விபேதின்னே நம, ருத்ர கிரந்தி விபேதின்னே நம. இந்த மூணு கிரந்தியும் வேதிக்கிறதுக்கு, உடைக்கிறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு, கண்ட்ரோல் பண்றதுக்கு
பராசக்தி என்றதான பேருல குண்டலினி ரூபமாக இருக்கிறதான இந்த சிவசக்தி வில் ஹெல்ப் யூ. ஏன்னா இந்த வித்தியை நாம் ஜெயிக்கணுமானா இறைவனுடைய அருள்னாலேயோ இறைவனுடைய ஹெல்ப்னாலேயோ மட்டும்தான் முடியும். ஆகவே இந்த குண்டலினி சக்திய பராசக்திய குண்டலினிங்கிறதான பெயரை சொல்லி அந்த சக்தியவே தியானம் பண்ணி ஊர்தவமாக மேலே எடுத்துட்டு போய் சகசாரத்தில் இருக்கக்கூடியதான சதாசிவம் என்றதான அசைவே இல்லாத பாருங்க நம்ம பேசுற நேரத்தில் நடக்கிற நேரத்தில் இருக்கிறது எல்லாரும் நம்ம தர மட்டும் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு பேசு. இங்கே ஜாஸ்தி மூவ்மெண்டே கிடையாது. உடம்புல கண்ணு காலு நாக்கு மூக்கு எல்லாம் ஒர்க்கிங். இந்த இடம் மட்டும் அப்படியே ஸ்டேபிளா உட்கார்ந்துட்டு இருக்கு பாருங்க. அந்த ஸ்டேபிள்னஸ் அந்த 100% இனி ஒரு டிரான்ஸ்மைக்ரேஷனுக்கு சான்ஸ் இல்லாத அளவுக்கு புனரபி ஜனனம் புனரபி மரணம் இல்லாத ஒரு நிலை மோக்ஷஸ்வரூபமான இந்த இடத்தை போய் சேர்றதுக்கு அது அடைஞ்சதும் இந்த 72,000 நாடி நரம்புகளும் சுத்தமாகிவிடும். அதுக்கப்புறமா அடுத்த ஒரு மூச்சு தேவையே இல்லை. அந்த வித்தியை கத்துக் கொடுக்கக்கூடியது இந்த அத்தியாயத்தில். இன்னொரு வார்த்தை குலாமிருதை ரசிகாயை நமஹா. குலாமிருதத்தில் ரசம் காட்டக்கூடியவள் அல்லது குலாமிருத ரசத்தை இந்த சீக்கர் சீடன் இந்த உபாசிகன் அனுபவிக்க வைக்கக்கூடியவள் அவனுக்கு அந்த குளம் குளம் இஸ் அ பாட் ஒரு பாண்ட் மூலாதார பத்தில எடுக்கிறதான அந்த குண்டுக்கு பேரு குளம். அந்த குளத்துக்கு எல்லாம் இருக்கும் வாட்டர் இருக்கு ஜந்துக்கள் இருக்கும் தாமரை இருக்கும் சின்ன சின்ன செடிகள் இருக்கும் அழுக்கு இருக்கும் எவ்ரிதிங் இஸ் தேர். ஒரு குளத்துல எல்லாம் இருக்கோ அதெல்லாம் மூலாதாரத்திலே உண்டு. இன்ஃபேக்ட் தட் மூலாதாரம் எவ்ரிதிங் இஸ் வெரி க்ளோஸ் டு அவர் டேங்க். ரெண்டு செப்டிக் டேங்க் பக்கத்துல இருக்குது. இமேஜின் பண்ணி பார்க்கலாம். வாட் இட் இண்டிகேட்ஸ் வி ஆர் சரௌண்டட் பை இம்பியூரிட்டிஸ் அதனால நம்ம மோசம் தர மாட்டோம். தட்ஸ் வாட் டு ப்ரூவ். ஸோ என் பக்கத்தில் இந்த டைங்கெல்லாம் இருக்கு எவ்ரி திங் அக்ரீட் பட் ஐ எம் ஸ்டில் ஷைனிங் சிட்டிங் ஓவர் தேர். அந்த ஸ்பந்தனத்தை கொடுக்குறது சரி. நிறைய பேர் வந்துட்டு இந்த மந்திர ஜபம் பண்ணுற நேரத்தில் பஜர பார்த்தா இந்த சப்ளா கட்டி பண்ணுறாரு. இது பெரிய ஒரு மீனிங் மகத்துவம் இருக்கிறதான ஒரு தத்துவம் இது. நம்ம ஹார்ட் பீட்டு முன்னே காலத்தில் இந்த கீர்த்தனா நாமாவளியெல்லாம் பாடுற நேரத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பாட மாட்டான். நாமாவளி பாடுற நேர டைம்ல அந்த இட் வில் பி ஓன்லி ஒன் ஸ்லோகம் இட் வில் பி ரிப்பீட்டட் சோ மெனி டைம்ஸ். அந்த சோ மெனி டைம்ஸ் ஓட ரிப்பீட்டேஷன் புட் டுகெதர் 21 டைம்ஸ் 23 டைம்ஸ் 25 டைம்ஸ் இப்படிதான் இருக்கு. அது தந்தாம நம்ம சப்ளா கட்டி போடுற நேரத்தில் அந்த நாமம் சொல்லி இந்த மகான்களுடைய நாமஸ்மரணத்தில் எல்லாருமே விரல் இருக்கும். பிகாஸ் தே ஆர் கவுண்டிங் திஸ் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும். இந்த வித்தியெல்லாம் மறந்து போயிடுது. யாருக்கு சொல்லிக்கிறது தெரியறதுக்கு ஆள் எல்லாம் போய் டிசப்பியர் ஆகும். வை சைதன்ய மகாபிரபு வாஸ் யூசிங் திஸ் அப்படின்னு தெரியாது. ராமேஸ்வரம் ஆல்வேஸ் யூஸ் திஸ் எல்லாம் போயாச்சு. ஸோ குளத்தை பற்றி முன்னாடி சொன்னேன். குளம் இஸ் அவுட்டர் ஃபேஸ் அகுளம் இன்னர் ஃபேஸ். கௌலினி இந்த குண்டலினி சக்திக்கு ஒரு பேரு. கிரகம் தேசம் தேகம் வம்சம் இதுல எல்லாம் பூஜை செய்யப்படக்கூடியதான சக்தி. கிரகம் தேகம் தேசம் வம்சம் பராசக்தியை வந்து எங்கெங்கெல்லாம் பூஜை பண்றான்னு சொல்லப்படுறது இல்லை.
முதல்லது கிரகம், சிந்தாமணி கிரகம். இந்த சிந்தைய உண்டு பண்ணுகின்றதான கிரகம் எது? உடம்பு. இந்த உடம்பு தானே பலவிதமான சிந்தைகளை உருவாக்கி உட்கார்ந்து இருக்கு மனசு வழியாக. சோ இந்த என்டையர் பாடி இட்செல்ஃப் இஸ் பராசக்தி, இறைவனுடைய ஒரு கிஃப்ட். தேசம் என்னது? தேசம் ஒரு ஊர். இந்த சரீரம் எங்க போறதோ அது தேசம். இந்த உடம்பை நாம எங்கெங்கெல்லாம் எடுத்துட்டு போறோமோ தேசம் ஆகிறது. இந்த தேசம் எல்லாம் புனித தேசமாகும், புண்ணிய கஷேத்திரமாகிவிடும். இறைவனை வந்து மனசுல வழிபடுறவன் தன் காலை தூக்கி எந்த இடத்துல வைக்கிறோம் அந்த புண்ணிய கஷேத்திரமாகும். ஏன்னா ஹீஸ் கேரிங் தட் பவர் வித் ஹிம். அடுத்தது தேகம், ஒரிஜினல் தேகம். மூணு தேகங்கள், சூல சூக்ஷ்ம பரம் என்றதான மூன்று தேகங்கள். அடுத்தது வம்சம். எது வம்சம்? நம்மளுடைய கிளான், நம்மளுடைய பரம்பரை. நம்ம பரம்பரை எதுல இருந்து உருவாகும்? ரிஷிகள்ல இருந்து பரம்பரை உருவாச்சு. அந்த பரம்பரை எப்படி போயிட்டு இருக்கு, எது வழியாக போயிட்டு இருக்கு? ஜீன் என்ற பேர்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. சோ அதுல இருக்கிறது பூராவும் யாரு? பராசக்தி. முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், ஒரு குரோமோசோம்ல எவ்வளவு இருக்கு, எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு, அத்தனை லெட்டர் மந்திரங்கள். அந்த மந்திரத்தை உருவாக்கி விட்டாங்கன்னா ஃபுல் குரோமோசோம், ஃபுல் டெக்னாலஜி வந்துடும் கையில. கான்செப்ட் எல்லாமே இந்த மந்திரத்தை தொங்கல். அடுத்ததாக குல பூஜை. இன்னைக்கு எப்படி முடிய முடியாது தெரியாது எனக்கு, பட் ஐ ட்ரை டு மேனேஜ். இறைவனை பூஜை பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு பாஹ்ய பூஜை, இன்னொன்னு அந்தர பூஜை. குளம் முன்னாடி என்ன தெரிஞ்சிருந்தோம்? என்னது? அவுட்டர் ஸ்பேஸ். மூலாதார பத்மத்தில் குண்டலி சக்தி வாழ்கின்றதான வீட்டினுடைய அவுட்டர் ஸ்பேஸ்க்கு பேரு. சோ திஸ் இஸ் கால்ட் பாஹ்ய, வெளியில இருக்கக்கூடியது. பாஹ்யமாக செய்யக்கூடியதான பூஜை குல பூஜை. அந்தரமாக செய்யக்கூடியதான பூஜை அகுல பூஜை. சோ நோ சவுண்ட் அகுலம் இன்னர் இன்னர் மோஸ்ட். பாஹ்யமாக செய்யக்கூடியதான பூஜை குல பூஜை. அது எப்படி சொல்லுவானா, நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் கிடைக்கல உட்கார்ந்து பூஜை பண்றதுக்கு. ஒரு பீடம் போட்டு மூணு அடி வசரம் இருக்கிற இடத்துல ஒரு பீடத்தை போடணும். பீடம் வந்து சதுராஸ்திரமாக இருக்கணும், சதுரமாக சமச்சதுரமான பீடத்துல தான் பத்மம் போட்டு பூஜை பண்ணணும். மெத்தட் ஐ வில் டெஃபினெட்லி கிவ் யூ திஸ் ஐடியா. இது எப்படி பண்ணலாம் சொல்லி தரணும் உங்களுக்கு. மே நாட் பி டுடே. சமச்சதுரமான இந்த பீடத்துல சக்கரங்கள் போடணும். அதனுடைய பூபுர சக்கரம் அஷ்டதலம் போட்டு, அப்புறமா கடைசியில திருதலம் வரும், திருதலத்துக்குள்ள பிந்து ரூபம் வரும். இப்படி ஒரு சக்கரத்தினுடைய அமைப்பு. சோ நமக்கு வந்து படம் வச்சு பூஜை பண்ற வழக்கம், கும்பம் வச்சு பூஜை பண்ற வழக்கம், விக்கிரகம் வச்சு பூஜை பண்ற வழக்கம், இப்படி பலவிதமான ஐட்டங்களை வைக்கலன்னா பூஜை ஆகாது. இது மெனி பீப்புளோட ஒரு நம்பிக்கை. தப்பா சரியான சொல்ல முடியாது, ஒரு ஒருத்தருடைய நம்பிக்கை. ஆனா பராசக்தி எதை சொல்ற அப்படின்னா, நீ உள்ள வர்ஷிப் பண்ற நேரத்தில், உள்ள ரகசியமாக பண்ற நேரத்தில், பாஹ்யாகாசத்துல, இது அந்தராகாசம் இது பாஹ்யாகாசம், பாஹ்யாகாசத்துல ஒரு திரிகோண சக்கரம் போடு. ஹகார ரகார ஈகார ஹ்ரீம் ஹகார ரகார ஈகார ஹ்ரீம்.
இந்த பாஷ்யமாக சக்கரம் வரைச்சு அந்த சக்கரத்தில் ஒரு பிந்து ரூபத்தை கற்பிதம் பண்ணி அந்த பிந்துதான் பராசக்தி என்றதான அமைப்பில் மானசீகமாக நீங்க பாட்டு பூஜை பண்ணிட்டே இருக்கு. இதுக்கு குல பூஜைன்னு பேர். இது ஒரு மெத்தடு. அகுல பூஜை அந்தரமாக பண்றது ஒரு மெத்தடு. குலசங்கேதம் என்றதான தத்துவத்தை பத்தி இதுல பேசுறான் இந்த அத்தியாயத்துல. குலசங்கேதங்கிறது வந்துட்டு மூணு முக்கியமான சங்கங்கள், மூணு முக்கியமான தத்துவம். சக்கர சங்கேதம், பூஜா சங்கேதம், மந்திர சங்கேதம் என்றதான மூன்று சங்கேதங்கள் இருக்கு. இந்த மூணு சங்கங்கள் வழியாக இறைவனை நாம் மீட் பண்றோம். சங்கம் அப்படின்னா மீட்டிங், இல்லைன்னா ஒரு 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 கிளவுடு, ஒரு கிளப். சக்கர சங்கேதம், பூஜா சங்கேதம், மந்திர சங்கேதம். பாருங்க இறைவனை நாம் எப்படி இல்லை எங்கெல்லாம் மீட் பண்ணுவோம். ஒன்னு சக்கரம் அப்படின்னு அர்த்தம் ஆல் கைண்ட் ஆஃப் உபாதிகள், டிவைசஸ், விளக்கு, படம், பத்மம், அரிசி, பருப்பு, கும்பம், வாட் எவர் யூ கால் இட், எனி திங் அண்ட் எவ்ரி திங். இது வழியா வி வில் ஹாவ் அன் இன்டராக்ஷன், ஒரு இன்டராக்டிவ் செஷன் இறைவனோட. இது இறைவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், இது இறைவன் தான் அப்படிங்கறத ஒரு பாவனையில ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாம டெவலப் பண்ணி அதுல நம்பிக்கையை வச்சிருந்து அது வழியாக வி ஸ்டெப். ஒரு மெத்தடாலஜி. இதெல்லாம் சக்கர சங்கேதங்கள். சக்கர சங்கேதத்துல வழியாகவும் இறைவனை நீ மீட் பண்ணுவாய். அடுத்தது பூஜா சங்கேதம். எனக்கு வந்து விதிகர்த்தா பஞ்சோபச்சார பூஜை, ஷோடசோபச்சார பூஜை, இல்ல சர்வோபச்சார பூஜை. சர்வோபச்சார பூஜைங்கிறது 64 உபச்சாரங்கள், ஷோடச உபச்சாரங்கிறது வந்து 16 உபச்சாரங்கள், பஞ்சோபச்சாரங்கிறது 5 உபச்சாரங்கள். எந்த புஷ்ப தூப தீபைகி பஞ்சோபச்சாரம். இந்த உபச்சார கிரமங்கள் வழியாகவும் இறைவனை நாம் வழிபடுறது ஒரு சங்கேதமாகும். அடுத்ததாக மந்திர சங்கேதம். மந்திரங்கள் வழியாக நாம் இறைவனை வழிபடுவோம். எப்படின்னா மந்திரத்துக்கும் மந்திர தேவதைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. தே ஆர் 100% ஈக்குவல். அதுல வித்தியாசம் பண்ணி நினைக்கக்கூடியவன் மகாபாபி. சோ நம்ம வந்து எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம், சும்மா மந்திரம் தான் போதும், ஆட்டோமேட்டிக்கா இறைவனோட தொடர்பு ஆயிடும். இப்ப இந்த கும்பல்ல ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேர் இருக்கு. இப்ப நான் யாரா ஒருத்தரோட பேரை சொன்னா டெஃபினட் அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுறது என்னத்தான் அவரு தான் சொல்லியிருக்காரு, அவரு தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நேச்சுரலா தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த நாமங்கள் எல்லாம் இறைவனுடைய நாமம் அப்படின்னு சித்தப்படுத்தி வச்சிருக்கா. இறைவன் ஒத்துன்னு இருக்கார், நீ சம்பு அப்படின்னு அவர் ஒத்துன்னு இருக்கா, நான் சம்புதார், நான் சம்பு கிடையாது சம்புதார், எக்ரீட் ஃபவுண்டர். அப்புறமா ரிஷி அதை சர்டிஃபை பண்ணியிருக்கார். அதே மாதிரி நீ வந்து பரமேஸ்வரன் இல்ல நீ வந்து மகாவிஷ்ணு அப்படின்னா ஓகே அக்செப்டட். ஸோ அவங்களோட அக்செப்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் அது மந்திரத்தை திருடப்படுத்தி இருக்கா, சித்தப்படுத்தி இருக்கா. அதே மாதிரி வெறும் மந்திரங்கள் வழியாக சங்கேதம் பண்ணிக்கிறது இறைவன் தன்னுடைய ஆத்மா ரூபமாக மந்திரங்களை உருவாக்குறார். வேதம், உபனிஷத்து, சுக்தம், ஆகமங்கள், சம்ஸ்கிருத வேதம்தான் தமிழில் இருக்கிறதான ஆகமம், ரெண்டும் சேர்ந்த ஆகமம் இஸ் நத்திங் பட் தமிழ் வே ஆஃப் வேதம். ஏன்னா முதல் முதல்ல தமிழ் தான் உருவாகிறது, தமிழ் தான் கன்வர்சேஷன் ஆகிறது பிட்வீன் சிவா அண்ட் முருகன் அகஸ்தர் இல்லாமா, அந்த பரம்பரையோட வந்தது. சோ இறைவனுடைய ஆத்மா ரூபம் எதுன்னு கேட்டா ஆல் டைப் ஆஃப் மந்திரங்கள். இன்னும் இந்த அத்தனை தத்துவங்களும் மந்திரத்தை பேஸ் பண்ணித்தாரு. எல்லா வேதங்களும் சாஸ்திரங்களும் புராணங்களும் சம்ஹிதங்களும் சுக்தங்களும் உபனிஷத்துகளும் எல்லாம் மந்திர வடிவமானது. அந்த மந்திரம் ஆத்மா ரூபம். ஆத்மீன என்ன அர்த்தம்,
ஆர்டர். தெர் இஸ் நோ நெகோசியேஷன் இந்த இடத்துல. இட் ஹாஸ் பீன் கிவன் டு யூ டு யூஸ் இட். எக்ஸம்ஷன்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம். அதனால அதுக்கு இதை கால் இட் ஆஜ்ஞா ரூபம். சோ இறைவனுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் ஆஜ்ஞா ரூபம், ரிக்வஸ்ட் ரூபம் அல்ல. அந்த ஆஜ்ஞா ரூபமான மந்திர ரூபம், அந்த மந்திர வழியாகவும் இறைவனை நாம் மீட் பண்ணலாம், ஷேக் ஹேண்ட் கொடுக்கலாம், எம்ப்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு தத்துவம். சோ மூணு முக்கியமான சங்கேதங்களை பத்தி இந்த அத்தியாயத்தில் வியாக்கியானம் இருக்கு. சிவசக்தி பஞ்சசாமியம், சிவனும் சக்தியுமாக அஞ்சு முக்கியமான சாமியத்தை சொல்றான். சிவனுக்கும் சக்திக்கும் பேதம் இல்லைங்கிறதான நாம நாமம் ரூபம் நிறுத்தம் போன்றதான தத்துவங்கள் எல்லாத்திலையும் சிவனும் சக்தியும் ஈக்குவலண்டாக இருக்கிறதான அஞ்சு முக்கியமான சாமரசத்தை பத்தி சொல்றான். குலாந்தஸ்தா, குலத்தை ரெண்டு அர்த்தமா கொடுக்கணும் தரத்துல. ஒண்ணு உன்னதி கதிக்கு கொண்டு போறதும், இனி ஒண்ணு இனி ஒரு குலத்தை உருவாக்காம இருக்கிறதுக்குள்ளதான இராடிகேட் பண்றது. சோ இந்த ஆத்மா இனிமே தேவையில்லாத உடம்புக்குள்ள போய் பூராது. ஒரு உடம்பு வேணுங்கிறதான, எதுக்கு உடம்பு வேணும் தெரியுமா? ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு. சோ ஆசை இல்லாமனா உடம்பு தேவையில்லை. That's how it is. So, kulandastha, kulatta illama vannikkiradum, unnanamana kulatthuk eduthichirradum inda sakthiyin mahathum. Anda desam, kalam, griham, vamsam, idhilellam pooja pandra deviki kaulini endradana perla theriyapiduvaal devi. Kaulini. Idhila kulathila romba yogyathayaga irukkakoodiyaval, anda kulangalile romba yogyathayanavalna ரொம்ப முக்கியமான இந்த குல ஆச்சாரத்துல நாம் செய்யக்கூடியதான பூஜையில பரம யோகியதை, அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அல்டிமேட் வர்ஷிப்புக்கு இந்த குண்டலினி சக்தியோட ஒரு சிறந்த சக்தி உலகத்துல கிடையாது. இன் அதர் வேர்ட்ஸ், உள்ள செய்யக்கூடியதான அந்தர பூஜையோடைய சுப்பீரியாரிட்டியை கம்பேர் பண்றத வெளியே செல்லக்கூடிய செய்யக்கூடியதான பாஷ்ய பூஜை not that great. Inferiority சொல்லா விரும்பலை, பட் இதனுடைய சுப்பீரியாரிட்டி அதுக்கு கிடையாது. சோ அந்தரமாக செய்யக்கூடியதுதான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதல்லபாயேன்னு சொல்லக்கூடியதான காரணம். சோ இந்த சமயாச்சாரத்தில் நாம் எப்படி பராசக்தியை பூஜை பண்ணணுங்கிறதான வியாக்கியானத்தை சொல்றது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதா, விசுத்தி, ஆத்மே என்றதான். இதுல ஓரோ இடத்துலயும் சமய ஆச்சாரம், சமயம் மீன்ஸ் வாட்? டைம், எ டைம் பவுண்ட் ஆச்சாரம். ஆச்சாரம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். வென் யூ நோ அபவுட் ஆச்சாரம், யூ வில் நோ உபச்சாரம். ஆச்சாரம் இல்லாதவனுக்கு உபச்சாரம் பண்ண தெரியாது. எல்லாம் டெக்கரேட் பண்ணி வைப்பார், வந்த வாழ் உட்கார சொல்றதுக்கு புத்தி வராது. வந்தா வந்துட்டே வாப்பா, ஆச்சாரம் இருக்கும், எல்லாம் எல்லாம் பியூட்டிஃபுல்லா பெயிண்ட்ல அடிச்சு வச்சு எல்லாம் சொபிஸ்டிகேட்டட் சோஃபா அதுவெல்லாம் போட்டுலாம் வரும். வந்தவன வா உள்ள உட்காரு தர மாட்டான், சொல்றது உபச்சாரம். சோ ஆச்சாரம் உபச்சாரம், ஆச்சாரம் உபச்சாரம் வந்துருத்தா சதாச்சாரம் ஆயிடும் உனக்கு. சரிதா, இந்த ஆச்சார கிரமம் சமயாச்சாரம், சமயாச்சாரம் ஒரு மெத்தடாலஜி, ஹவ் யூ ஆர் சப்போஸ் டு டூ அந்த சமயாச்சார பூஜைய. இன்னைக்கு ரெண்டு திரையம்பம் இருக்கல்லவா? எஸ். சூரியசக்தி என்று தெரியப்படக்கூடியதான இந்த பராசக்தி மூலாதாரத்தில் மூன்றரை சுத்து, அதில் எக்ஸ்பெரிமெண்ட் முன்னாடி வைட் இஸ் த்ரீ அண்ட் ஆஃப், வைட் நாட் ஃபோர் ஓர் ஃபைவ் ஓர் சிக்ஸ், வடிவத்தில் ஒரு பாம்பினுடைய ஆகிருதியில் தலையை கீழே போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கு. அதை
உஷ்ணவாயுவினால மட்டும்தான் எழுப்ப முடியும். சீத வாயுவில் எழுந்திருக்காது, மெல்ட் ஆகாது. அதை எப்படி பண்ணோம்னா, இந்த கூதத்தை பேக் ப்ரெஷர் கொடுக்கணும் கீழுக்கு. முன்னாடி காட்டி கொடுத்த போன தடவை இந்த இடம் வில் பிகம் லைக் வெரி ஸ்டேபிள், ராக் ஆட்டம் ஆயிடும் இடம். எந்த காரணத்தினாலையும் உடம்புல எந்த விதமான ஒரு மூமெண்ட்டும் வராது. அதுக்கப்புறமா மூச்சை ஒரு மூணு தடவை லைட் பிராணாயம் எடுத்து விடுறது, அதுக்கப்புறமா சின்முத்ரையை பிடிக்கிறது. இந்த ப்ரெஷர் கொடுத்து மேலே எழுப்பார குண்டலி சக்தி எழுந்திருக்கும். இந்த ப்ராசஸ் போட்டாச்சுன்னா தெரியும், இது எழுந்திருக்கிறதுக்குள்ள ப்ராசஸ் அப்படின்னு. எழுந்திருந்து நேர மூலாதாரத்தில் வந்து நாலு பக்கம் சுத்தி பார்க்கும். பஷ்யந்தி பரதேவதாயை நமஹ, மத்தியமா வைகரீது உபபக்தமான சம்சிகாய நமஹான்னு எழுந்து இப்படியே சுத்தி பார்க்கும். ஒரு பாப்பா பிறந்ததும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அங்கங்க இப்படி பார்க்கும் தூங்கி எழுந்ததும். சேம் வே இந்த சக்தி வில் ஜஸ்ட் கெட் அப் ஃப்ரம் த பொசிஷன்லேருந்து இப்படி பார்க்கும். பார்க்கறத எல்லாம் ஆசை தோணும், ஒன்று ஒன்றா அம்மா எடுத்துப்பாளா, அப்பா என்னை தூக்கி வச்சுப்பாளா, இல்லை என்னோட பிரதர் சிஸ்டர் எனக்கு உமா கொடுப்பாளா, இப்படின்னு ஊரெல்லாம் போயோட மைண்ட் கண்ணாப்பினா போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த மூலாதார பத்மத்திலிருந்து குண்டலி சக்தி எழுந்ததும் எல்லா விதமான நினைவு கனவுகள் எல்லாம் எழுந்து வர ஆரம்பிக்கும். இவ்வளோ சுகம் இருக்கா அப்படின்ட்டு குறைஞ்சதோட ஈ வில் நாட் ப்ரோக்ரஸ் ஃபர்தர். அப்ப எந்த கலர் பார்த்தாலும் ஆசை வர ஆரம்பிக்கும். எனிதிங் அண்ட் எவரி திங் வாட் இஸ் ஹி வாண்ட் டு ஹேவ் இட் இன் ஹிஸ் நேம். இப்படி தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் பயங்கரமா உருவாக ஆரம்பிச்சிடும். இப்ப மூலாதாரத்துல வந்துட்டு மந்திரத்தை சொல்லுவேன். மந்திரத்தை சொன்னதும் அது அதனுடைய அந்த கெட்ட பழக்கங்களை எல்லாம் விட்டு அதனுடைய நல்ல சத்ஸ்வபாவமான அந்த சாத்விகமான உருவத்தை எடுக்க ஆரம்பிக்கும். அது ப்ரோக்ரஸ் பிகாஸ் கோயிங் டுவார்ட்ஸ் சாத்விகத்தினுடைய பாத்துக்கு போறது இல்லவா. இப்ப மூலாதாரம் சுவாதிஷ்டானம் வரைக்கும் இந்த ரஜோகுணப்பிரதமான சிருஷ்டி என்று சொல்லக்கூடியதான தத்துவத்துல ஆராய போறது அது. சோ இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் சம் சார்ட் ஆஃப் போக சுகத்துக்காக பறக்கம் பாயும் அது பாட்டுக்கு. இந்த சக்தி எழுந்திருந்ததுமே போகங்கிறது வந்துட்டு ஆல் கைண்ட் ஆஃப் போகம். பாப்பா தூங்கி இருந்தா உடனே ஃபீட் பைங் பாட்டில் யாராவது கொடுத்து விடணும் பாயில, கத்து உலகம் எல்லாம் இல்லாம வாங்கி விடணும். நிறைய குழந்தைகள் பண்ற மாதிரி கன்சியூம் பண்ணிக்கிறது தான் மைண்ட்ல இருக்குமே தவிர எதையும் கொடுக்கணுங்கிறத எண்ணமே இருக்காது. இந்த ரஜோகுணக்காரர்களோட ப்ராப்ளம் தானே, எல்லாம் தனக்கு வேணுமே தவிர ஷேர் பண்ணிக்கிறது தான மென்டாலிட்டியோ, அடுத்தவங்களுக்காக பரவகாரம் பண்றது எல்லாம் ஒன்று வராது உங்களுடைய மைண்ட்ல. அது தட் இஸ் அ சேம் ஆட்டிடியூட். ஸோ அது முடிச்சு நேரம் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வரும். சுவாதிஷ்டான சக்கரம் ஆறு தளங்கள் இருக்கு, சிக்ஸ் பெட்டல். மூலாதாரம் வந்துட்டு நாலு தளங்கள் இருக்கு, நாலு பட்டு. ஆமா, சோ அது கொஞ்சம் கூட அடக்க ஒதுக்கம் இருக்கிறதான சக்தி ஆயிடும். அது சுவாதிஷ்டான சக்கரம். சுவாதிஷ்டான சக்கரம் எக்ஸாக்ட்லி நம்மளுடைய ஜனநேந்திரியம் கிரியேட்டிவிட்டி பார்ட். அந்த இடத்துல வந்து உட்காரும், அப்புறம் திங்க் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, அடுத்த வேலை என்ன அப்படின்ட்டு. அங்க திருப்பியும் ப்ரெஷர் கொடுப்பேன், நோ டோன்ட் ஸ்டாப் மூவ் ஃபர்தர். நேற்றுக்கு ஒருத்தர் மீட் பண்ண வழியில முருகனுடைய அனுகிரகம், ஆக்சுவலி வீட்டில் சண்டை பிடிச்சு வெளியே வந்துட்டேன், வீட்டில் இருக்க முடியல. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் எ பிக் ஃபைட் அண்ட் கோரல் இருந்தால் ஐ வாஸ் லூசிங் மை மைண்ட். எனக்கு வீட்டில் இருக்கிறது யோகியதிலே போட்டிருக்கேன், நான் தெருவில் பைத்திய மாற்றம் அலையறேன் அப்படின்ட்டு கீழே போட்டு வந்துட்டேன். கொஞ்ச தூரம் இப்படியே நடந்துட்டு வந்தேன், எதிர்த்தியா ஒருத்தர் வந்தார். ஆ, எங்க இவ்வளோ நாள் பார்த்துட்டு அப்படின்னார், பேசினார். என்ன பேசினார் திக்கினா, காரைக்குடியிலிருந்து புறப்பட்டு பயணிக்கு காவடி எடுத்து நடந்து போற வரலாறு, அரை மணி நேரம் ஃபுல்லா என்ன பெரிய உபதேசம் மாட்டமா ஃபுல்லா சொல்லி கொடுத்தார். அதுல இருக்கிறதான ஆல் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி பங்குனித்தரத்துக்கு அவ்வில் ரீச் தேர், அங்க என்ன போய் நடக்கும், பஞ்சாமிரத்தை எப்படி பண்ணும், அந்த பஞ்சாமிரம் ஆல்சோ ரீச் மை ஹோம், இட் கம்ஸ் ரெகுலர்லி எவ்ரி
முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்ணேன், என்னோட ஃபைட்டிங் வந்துட்டு கேவ் மி ஏ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹியர் திஸ் பிகாஸ் இந்த பர்சனை பார்க்கவும் முடியாது பேசவும் முடியாது, பெரிய ஒரு பிளெஸிங் லைஃப்ல. சம்டைம் நம்ம வந்து ஏதாவது தகராறு பிடிச்சு போனா கூட அதுதான் இந்த பராசக்தியோட அட்வான்டேஜ்ங்கிறது வந்துட்டு, நீ எங்க போனாலும் உன்னை உனக்கு எனக்கு உன்னை வேணும் அப்படின்னா ஐ வில் என்ஷுர் தட் வேர் எவர் யூ கோ ஐ வில் ஃபைண்ட் அ பெட்டர் ஆப்ஷன் ஃபார் யூ அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் கிடைச்சது. அந்த தத்துவம் தெரிஞ்சுக்கணும் ஆசையிறது. ஏன்னா இது எப்படி இன்னொரு ரூல் அப்படின்னா, இந்த காவிரியை தூக்கி இந்த வலது தோல்ல இடது தோல் எங்க வச்சாலும் அங்கே இருந்து ரோல் ரிமூவ் இட் அண்ட் 165 கிலோமீட்டர் நைட் மேர் திங்க் பண்ண கூட முடியாது நம்மளால. இன்னும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மெகா டாஸ்க் பிசினஸ் அது. எப்படியோ எது சொல்றாரு அப்படின்னா, இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் இது வந்ததும் கொஞ்சம் அடக்க ஒதுக்கத்தை கத்துக்கணும்னு எதிர்பார்க்கும், கொஞ்சம் பதற ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்க ஆறு தளங்கள் மேல கீழே வந்து நாலே நாலு கேட் தான் இருந்து, இங்க ஆறு கேட் இருக்கு தப்பிக்கிறதுக்கு. இருக்கு இது என்னெல்லாம் தெரியுமா? காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியங்கிறதான இந்த ஆறு கேட்ஸ் ஓபன் அவைலபிள் டு எஸ்கேப். அந்த ஆறையும் லாக் பண்ணிடுவேன். ஆறு முக்கியமான மந்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு மந்திரங்களும் சும்மா அர்ஜுனன் போடுற அஸ்திர மாட்டமா இருக்கும். அது ஃபுல் ஆர் கேட்ஸ் க்ளோஸ்ட். அதுக்கப்புறமா அங்கேயும் இருந்திருக்கும் மணிபூர சக்கரத்தை வந்து உட்காரு. ஒரு தடவை மணிபூரகத்தை வந்து உட்கார்ந்து விட்டுனா தப்பிச்சிட்டோம். 99.99% ஆஃப் த பாப்புலேஷன் வில் ஃபெயில் ரெண்டு டெஸ்டுக்குள்ள. மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்தை எல்லாம் ஃபில்டர் ஆயிடும், எல்லாம் அப்டர் ஃபெயிலியர். நோ, இட் ஹாஸ் டு யூ ஆர் டேக் இட் அப் அண்ட் பிரிங் இட் டவுன் ஆல்சோ. அதுதான் சமயாச்சார பூஜை. இன்னைக்கு டைம் இல்லாததுனால ஐ டோன்ட் நோ வெதர் ஐ அம் டூயிங் ரைட் திங் ஆர் ராங் திங், பட் இந்த ஸ்பீட்ல எல்லாம் போனா சரி வராது. நான் அந்த மந்த விஷயத்தை சொல்ற நேரத்தில் நிறைய பேருக்கு யூ வில் ஹாவ் தட் ஃபீலிங். அந்த இடத்துல வைப்ரேஷன் கொடுக்கும். சில பேரால் கான்சன்ட்ரேட் பண்ணி உட்கார முடியாது, சில பேருக்கு வழி வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வாட் இட் இண்டிகேட்ஸ்? பூர்வ ஜென்மாவில் பண்ண பிராக்டிஸ், இந்த ஜென்மாவில் இந்த பேச்சு எடுக்கிற டைம்ல எழுந்திருக்கிறது முயற்சி பண்றது. சம் பீப்புள் கெட் டிஸ்டர்ப்டு. மணிபூர சக்கரத்தில் வந்ததும் அடக்கம், ஒதுக்கம், ஆச்சாரம், அனுஷ்டானம், சதாச்சாரம் எல்லாம் கிடைச்ச ஒரு பவ்யமான ஒரு சின்ன 9 வயசு பெண்மணி. எவ்வளவு அழகா இருக்கும் அந்த வயசு இருக்கிறதா ஒரு பெண் உட்கார்ந்து பாக்கிறதுக்கு. அங்க அமர்றது சக்தி வடிவத்தில் இருக்கிறதான இந்த நவமணிய பாத்திய பூஷணங்கள் எல்லாம் கொடுத்து நல்ல ஸ்நானாதிகள் எல்லாம் பண்ணி வாசன திரவிய பொருட்கள் எல்லாம் போட்டு உத்தமமான ஆடைகளை உடுத்தி நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கறது. மணிபூரகத்திலிருந்து அநாகதத்தில் கொண்டு உட்காத்துறேன். அநாகதத்தில் கொண்டு உட்காத்தி அங்க தூபம், தீபம், நிவேத்தியம் போன்றதான உபசாரங்களை எல்லாம் கொடுத்து திருப்திப்படுத்தி விசுத்தி சக்கரத்தில் உட்காத்தி நீராஜனம் அமிர்த பானியத்தெல்லாம் குடிக்க கொடுத்து அங்கிருந்து எடுத்துட்டு வந்து நேர ஆட்நேரம் உட்காத்தி ஆட்நேரம் வரத்துக்குள்ள சுத்த ஸ்படிகமாயிடும். இட் வில் பி ஜஸ்ட் லைக் ஒயிட் கேஸ். இந்த ஒயிட் டியூப்லைட்ல எப்படி இருக்குது அந்த கலர் இருக்கிறதான ஒன்லி கேஸ் த்ரூ. அந்த சக்தியை பிரம்மரந்திரம் வழியாக நிதானமாக எடுத்துட்டு போனோம். எப்படி போறது அப்படின்னா அந்த பேலன்ஸ் பண்றது. நோ, இங்க ருத்ரகந்தி ஆட்னா சக்கரம். நோ, பிரம்மகிரிந்து ஆரம்பிச்சு நேரம் இங்க வந்தாச்சு. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறமா இங்கிருந்து பிரம்மரந்திரம் பாத் டு ரீச் த சஹஸ்ராரம். ஸோ சஹஸ்ரார பத்மத்தில் சதாசிவனோட ஐக்கியமாகிவிடும். ஒன்னு சலனம், இன்னொன்னு நிச்சலனம். புரியுறதா? சலனம் நிச்சலத்துக்கு போறது, வேற ஒண்ணுமே இல்லை. நம்மளுடைய பிரமை, ஆட்டம், பாட்டம் எல்லாம் ஒடுங்கி ஒதுங்கி ஒண்ணும் இல்லைங்கிறது நான் பிக் ஜீரோ.
ஜீரோவுக்கு தனியா எந்த மதிப்பும் இல்லை. இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டாதான் வேல்யூ, அது வரைக்கும் ஜீரோ. சலனம்ங்கிறதா நம்மளுடைய இந்த அதிக்கிரமம். கிரமம்னா சிட்டை சிஸ்டம், சிஸ்டத்தை விட்டாக்க அதிக்கிரமம் ஆயிடும். சோ இந்த அதிக்கிரமம் காட்டுறது, அதாவது பிறந்து கண்டதுலயே மாசு வச்சுக்கிறது, அதுல கண்ட அக்கிரமம் பண்றது, நல்லது கெட்டது பண்றது, இப்படி எல்லாம் இருக்கிறதா எல்லாம் ஆல் கைண்ட் ஆஃப் இந்த பதட்டல் எல்லாம் ஒதுங்கி ஒடுங்கி ஒண்ணுமே இல்லாமாய் அந்த நிச்சலமான மகத்தத்துவத்துல ஐக்கியமாகிவிடும். அந்த ஐக்கியமான அந்த சஸ்பென்ஸ், அந்த டச் ஆஃப் தன் இந்த நிச்சலமான இந்த பாட்டில் ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டதும் வைப்ரேஷன் இந்த வாட்டர் ஜஸ்ட் டிஸ்பர்ஸ் லைக் தட். சேம் வே இந்த அமிர்தங்கிறதான மகத்தத்துவம், இந்த கேஸ் வந்து மெல்ட், இந்த கேஸ் இஸ் ஃபுல் ஆஃப் வேப்பர், அது அப்படியே உருகி ஒலிக்கிற மாதிரி ஃபுல்லா 72,000 நாடி நரம்புகளும். என்ன பண்ணுவார் அப்படின்னா உபாசிகன், இது உபாசிகன் தான் கூட்டிட்டு போற அந்த சக்தியை ஒரு பெண் உருவத்துல, இங்க சிவம் இங்க சக்தி, இந்த சக்தியை மெல்ல அப்படியே இழுத்துட்டு போய் நேர பிரம்மந்தம் வழியாக மேல கொண்டு விட்டது என்ன பண்ணுவார்னா பேக் டோர் வழியாக ஹி வில் கம் அண்ட் சிட் இன் சிகேல பின்னாடி. இங்க வந்து உட்கார்ந்து ஹி வில் என்ன பண்ணுவார்னா இந்த இடத்துல இப்படி இந்த சக்தி எப்ப இருக்கா சிவனிடம் இருந்து திரும்ப பிரதட்சிணமாக கீழிறங்கி வரத்துக்கு ரெடி ஆகிறாளோ அது வரைக்கும் திரஸ்கரணி போட்டு அடங்கி ஒதுங்கி ஞானத்திலேயே உட்கார்ந்துருப்பார். சமயாச்சார பூஜை இருப்பேன். அந்த சக்தி சிவனிடம் இருந்து எப்ப திரும்பி வருவாளோ அது வரைக்கும் வெயிட் பண்ண அந்த சமயம் இருக்கே, இதுதான் சமயாச்சாரம். அந்த வெயிட் பண்ணும் அது எவ்வளவு வரைக்கும் இருக்கும், த்ருட்டி இருக்கும். ஒருவாறு பெரிய பெரிய மகான்களுக்கு எல்லாம் த்ருட்டி, அதாவது 1/crore த்ருட்டி. அந்த ஷூ எப்படி வேணா சொல்லிக்கிறார், மினிட்ஸோ செகண்ட்ஸோ ஆட்டம் சொல்லிங்கோ, அது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடியதான இந்த நிலைக்கு பேர் தான் சமயாச்சாரம். அந்த சமயாச்சாரம் முடிஞ்சா சக்தி அப்படியே கையோட பிடிச்சு கூட்டிட்டு திரும்ப அக்னா சக்கரம், விசுத்தி சக்கரம், அநாகதா சக்கரம், மணிபூரக சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம் அண்ட் மூலாதாரம். மூலாதாரத்துல போயிட்டு படுத்துக்கிடும் திரும்ப அடுத்த நாளைக்கு இந்த எக்ஸசைஸ். Keep on doing. This is Samayachara Poojai. So, முதல்ல நாலு சக்கர நாலு பெட்டல்ஸ், நாலு தளம் சுவாதிஷ்டானத்தில், ஆறு தளங்கள் மணிபூரக சக்கரத்தில், பத்து தளங்கள் பத்து பெட்டல் அநாகதா சக்கரத்தில், 16 பெட்டல்ஸ், 12 பெட்டல்ஸ் விசுத்தி சக்கரத்தில், 16 பெட்டல்ஸ் ஆக்னேயில, 2 பெட்டல், மொத்தமா 4+6 10, 10+12 22, 22+16 38 மணிபூரத்தில் 10, அப்புறம் அநாகதம் இருக்க அநாகதத்தில் 12, விசுதி சக்கரத்தில் 16, 48 ஆச்சு, ஆட்னே வந்துட்டு 2, 50. பஞ்சாசத்பீட ரூபிணி மாம் பாஹி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, பஞ்சாசத்பீட ரூபிணி. இந்த பஞ்சசத பீடங்கள்ல 50 பீடங்கள்ல உட்கார்ந்து பூஜை பண்றதுக்கு 50 தேவிமார் உட்கார்ந்து இருக்கா, 50 க்ஷமாவதி வரைக்கும். இந்த 50 தேவதைகளையும் 50 தேவதைகளுடைய மூல மந்திரமும் அவங்களுடைய ஆத்தியாட்சரம் அந்த லெட்டர்ஸ் எல்லாருக்கும் அதுதான் 58 மாதிரி அக்ஷரம். இந்த அக்ஷர வித்யை
இது வழியாகத்தான் இந்த பெட்டலிங் இஸ் இந்த மெடலிங் இஸ் கோயிங் ஆன் த ரீச் டு சகஸ்ராரம். இங்க போறதுக்கு அப்புறமா சர்வஜானம் ஆயிடும், எல்லா லாங்குவேஜும் புரியும். அதாவது எந்த லாங்குவேஜ், ஃபோனெட்டிக் லாங்குவேஜ், ஆக்ஷன் லாங்குவேஜ், மைண்ட் லாங்குவேஜ், எல்லாம் புரிஞ்சிடும். சர்வஜானி. அதான் சில பேர் இறைவங்கிட்ட போயிட்டு மந்திரம் சொல்ல தெரியாது, சில பேர் இல்லாம உங்கெல்லாம் தொடுவான், சில பேர் வாயு அடிச்சுப்பான். நீ எதை பண்ணாலும் அந்த லாங்குவேஜ் ஹி நோஸ், பிகாஸ் ஒன்ஸ் ஹி இஸ் ஆல்ரெடி ரீச்ட் சகஸ்ராரம். ஹி ஆர் ஷி இஸ் ரீச், அங்க போய் டெபாசிட் ஆயிடுச்சு. இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு மகத்துவம். இதோட இந்த குண்டலினி அத்தியாயம் பூர்த்தி பண்ணுவோம். அஞ்சாவது. ஆறாவது வந்துட்டு பக்தானுக்கிரக ரூபம். ரொம்ப பக்தானுக்கிரகத்துக்கும் பராசக்தி சொல்லிக் கொடுக்கணுமா, அவ்வளவு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கும். நமச்சிவாயா.